வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. என்னை யானறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், என்னை யானறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்தே சீர்தவம் முறையாய் செய்தேன், என்னை யானறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். உன்னையே என்னுள் காட்டி உள்ளிறைந்த அறிவாய் நின்றாய், என்னை யானறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். உன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்ற நெறிவாழ்கின்றேன், என்னை யானறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சிந்தனையாற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களே, மனவளக்கலைஞர்களே, தவச்செல்வர்களே, தவச்செல்விகளே, வேதாத்திரிய தூதுவர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குவதிலும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் மேலும் மேலும் சிறப்புற எல்லாம் வல்ல இறையருளையும் குருவர்களையும் வேண்டிக் கொள்கிறோம். அன்பானவர்களே, ஆசான் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த நூற்றாண்டு கண்ட மகான், விஞ்ஞானத்தை மெஞ்ஞானத்தோடு இணைத்து வேதாந்தம் சித்தாந்தம் என்பது தனித்தனியாக இருந்த ஒரு நிலையை மாற்றி அமைச்சு எல்லாமே ஒன்றுதான், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்ன வாக்கிற்கேற்ப ஒவ்வொரு மனிதரும் அந்த இறை உணர்வு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறப்புக்கள்லாம் வெளிப்படும்னு அக்கறையோடு ஆராய்ச்சி பண்ணார். அப்படி அவர் ஆராய்ச்சி செய்வதற்கு காரணம் என்னென்னா வறுமை, அவருடைய வறுமை. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. எட்டாவது மகனாக அவதரித்த அருள் தந்தை மகரிஷி பல நாட்கள் பட்டினியில் இருக்கும்போது தான், அந்த பட்டினி துன்பம் நமக்கு மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பேருக்கு இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று ஆராய்ந்தார். அதில் அவருக்கு கிடைச்ச விடைகளை தான் மனவளக்கலை பயிற்சிகளாக்கி கொடுத்தார். சின்ன வயதில் அவர் போய் பெரியவங்கக்கிட்ட கேட்குறார், ஆமாம் ஒருத்தர் மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க, இன்னொருத்தர் கஷ்டப்படுறாங்களே, என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னா, அதெல்லாம் ஆமாம் கர்ம வினைப்பா அப்படின்னு பதில் சொல்கிறாங்க பெரியவங்க. அப்போ இந்த கர்ம வினைக்கு அதிகாரி யாருன்னு கேட்குறார் சின்ன பையன். பெரியவங்ககிட்ட கேட்கும்போது பதில் சொல்கிறோம், நம்மக்கிட்ட கூட நிறைய பிள்ளைய கேட்பாங்க, அப்போ நம்ம பதில் சொல்லணும் பொறுமையாக. ஆனால் நம்ம வந்து சாதாரணமாக பார்த்தா எரிச்சலோடு நமக்கு பதில் தெரியலனா எரிச்சலோடு பேசுவோம். ஆனால் அவங்க முற்காலத்தில் இருந்த பெரியவங்க எதையோ ஒன்று பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்கிறாங்க. இந்த கர்ம வினைகளெல்லாம் அதுக்கெல்லாம் அதிகாரி யார் அப்படின்னா கடவுளுங்கிறாங்க. மகரிஷிக்கு அதில் ஒப்புதல் இல்லை. நான் கடவுள் வந்து ஒரு சாரார் சொல்கிறாங்க பிதா அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் பொதுவானவர்னு சொல்கிறாங்க, சர்வ வல்லமையுடையவர்னு சொல்கிறாரு, எல்லாரையும் தம் பிள்ளைகளை போல் நினைக்கக்கூடியவர்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளில் ஒருத்தருக்கு மகிழ்ச்சியும் இன்னொருத்தருக்கு துயரத்தையும் கொடுப்பாரா? அப்படிலாம் கிடையாது, நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் என்று அவராகவே ஆராய்ந்து 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 அவருக்கு வாழ்க்கையில் அவருடைய வறுமைகளை போக்கி தன்னுடைய உழைப்பை கொண்டே அறிவின் திறத்தை உயர்த்தி ஆற்றலையும் உயர்த்தி பல கோணங்களில் தன்னை உயர்த்தி கொண்டு மாதத்துக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தொழிலதிபராக அவர் உயர்ந்தார். அதற்கிடையில் அவருக்கு எவ்வளவோ சிரமங்கள், அனுபவங்கள், சிரமங்கள் ஏற்படும்போது தான் அனுபவங்கள் கிடைக்கும். நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்க்கலாம், சந்தோஷமாக இருக்கில்ல, யாராவது கடவுள்கிட்ட போய் நான் இப்படி இப்படி சந்தோஷமாக இருக்கேன்னு எனக்காவது சொல்லியிருக்கமா? துன்பப்படும்போது தான் ஓடுவோம் கடவுள்கிட்ட, அது மனித இயல்பாகவே போயிடுச்சு. அப்போ அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு அனுபவங்களையும் கூர்ந்து ஆராய்ந்து அவருக்கு ஒரு 40 வயதில் அதுக்கு விடை கிடச்சி போடுது. எப்படின்னா, ஒரு 1000 தரி குடும்பத்தை தனக்கு கீழே வச்சுருக்கார். அந்த குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, இந்த இன்பம்ங்கிறது என்ன, துன்பம்ங்கிறது என்ன, இதுக்கெல்லாம் யார் காரணம் என்ன என்று ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது அவருக்கு விடை கிடைக்கிது.
இந்த இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இத்தனை நாள் கடவுள் பேர்லேயே பழைய போட்டுட்ருந்தாங்களா, அது நியாயமே இல்லை. மனிதர்களுடைய அறிவின் குறைபாடு தாங்கிற உண்மை தெரிஞ்சிச்சு. அப்போ இவங்க எதனால் துன்பப்படுறாங்கன்னு பார்த்தா, ஒன்றா உடலில் நோய் வந்துட்டால் துன்பப்படுறாங்க, மனதில் குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல்கள், எதை எடுத்தாலும் சலனமாகவே, செய்யலாமா வேண்டாமா, ஆகுமா ஆகாதா, இது நடக்குமா நடக்காதா, சலனமாகவே இருக்காங்க. அப்போது உள நோய் உடல் நோய் இது ரெண்டும் தான் மனிதர்களுடைய பிரச்சனையே. அப்போ இதுக்கு என்னால் ஏதாவது செய்ய முடியுமா, தீர்வு காண முடியுமா என்ற கோணத்தில் சிந்தித்தார். ஏன்னா மகான்கள் எனப்படுபவர்கள் தங்களுக்காக வாழ மாட்டார்கள், மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள் தான் மகான்கள். அந்த வகையில் தான் நம்முடைய மகான் அருள்தந்தை அவர்கள் இந்த சமுதாயம் மேன்மை பெறணும், ஒவ்வொரு மனிதரும் மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்கணும் என்ற கோணத்திலேயே அவர் ஆராய்ந்தார். அப்போ யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பெருமையாக சொல்லிக்கிறோமே, அப்படி இல்லாமல் இதை ஆராய்ச்சி முறையில் கொண்டு வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் கொண்டு செல்லணுங்கிற ஒரு அக்கறையோடு அவர் ஆராய்ச்சி பண்ணனால அவர் கிடைச்ச விட தான் மனிதர்களுடைய அறிவின் குறைபாடு. நமக்கெல்லாம் எத்தனாவது அறிவு இருக்குதுங்க? அது என்ன அறிவுங்க? ஆறாவது அறிவுனா பகுத்தறிவு. எதை பகுத்து பார்க்குதுங்க? நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், மேடு பள்ளம், இரவு பகல், பகுத்து பார்க்குதா இல்லையா? இந்த பகுத்தறிவு குறையறிவுடையதாக இருக்குங்கிறார் மகரிஷி. எது நல்லது எது கெட்டதுங்கிறது தெரியல, வழிகாட்டுறவங்களும் சரியில்லை. அப்போ மகரிஷி சித்தா ஹோமியோ ஆயுர்வேதிக் மூணுலேயும் டாக்டரேட் பண்ணியிருக்கார். இந்திய அரசாங்கம் அவருக்கு வைத்திய பிஷக் என்ற ஒரு பட்டம் கூட கொடுத்துருக்கு. தான் படித்த உடல் கல்வியை ஆன்மீகத்தோடு இணைத்து தற்காலிக நிவாரணம் என்று இல்லாமல் நிரந்தரமான தீர்வு ஆண் பெண் இருபாலருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா இந்த ஆசனங்கள், உடற்பயிற்சிகள், தியான முறைகள் இது எல்லாமே ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு கிடையாது. காரணம் என்ன? அவங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, இனியும் வருடத்துக்கு ஒரு முறை குழந்தை பேர், அதனால் அதுகளை பராமரிக்க அந்த குடும்ப கடமைகளை செய்கிறதுக்கே அவங்களுக்கு சரியாக போயிடுதுங்கிறனால அவங்க ஆன்மீகத்துக்கு லாய்க்கே இல்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனால் மகரிஷி யோசனை பண்ணுறார், பெண்மை தாய்மை இறைமை. இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் எவ்வளவோ சீர்கேடுகள் இருக்குன்னா, அந்த சீர்கேடுகளை செய்யக்கூடியவர்களையெல்லாம் பெத்தெடுத்து போட்டவங்க யார்? அவங்க அம்மாமார். அந்த அம்மாமாருடைய கர்மையும் கலங்கப்பட்டு போய் இருக்கிறதுனால தானே பிள்ளைங்க எப்படி இருக்காங்க. இப்போ நல்லவர்களையும் வல்லவர்களையும் உருவாக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் இறைநிலை யார்கிட்ட விட்டுருக்கு? பெண் மக்கள்கிட்ட கொடுத்துருக்கு. அவர்களுடைய சிறப்பை உணர்ந்த வீடும் நாடும் மேன்மை பெறும் என்று பல மகான்கள் சொன்ன வகையில் மகரிஷி அவர்களுக்கும் அந்த பயிற்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா அந்த உடலுக்குரிய உடற்பயிற்சி, மனதுக்கான தியான பயிற்சி, இது ரெண்டும் தான் ஃபஸ்ட்டு மகரிஷி கொடுத்தது. வந்த நோய் நீங்கணும், இனிமே வியாதி வராமல் காத்துக்கொள்ளணும். அது ஜாதி மத இனத்துக்கு அப்பாலாக நினைக்கிறார். இந்துக்கள்னால் மண்டவழி வரும் 3:30 ஆனால், கிறிஸ்தவங்கன்னா வராதுன்னு ஏதாவது கணக்கு இருக்கா? எல்லாருக்கும் உடல் என்பது பொது. ஆம்பளைக்கு தான் வலி வரும், பொம்பளைக்கு வராதுன்னு ஏதாவது கணக்கு இருக்கா? அப்போ உடல் என்பது பொதுவானது, அது வலியும் வருது, அது முத்தி நோயாகவும் மாறுது, இன்னும் முதுமைங்கிறதும் வருது, இன்னும் மரணம் என்பதும் பொது. அப்போ அப்படி இருக்கும்போது ஆணன்ன பெண்ணன்ன எல்லாருக்குமே இந்த பயிற்சியை ஜாதி மத இனம் கடந்து அவங்க உடலால் ஆரோக்கியமாக இருக்கணும், மனதால் ஆரோக்கியமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும் என்ற கோணத்தில் ஆராய்ந்து தான் மனவளக்கலை பயிற்சிகளை வடிவமைச்சு கொடுத்தாங்க. ஒரு 40 நிமிஷத்தில் செய்யக்கூடியது உடற்பயிற்சி. தியான பயிற்சி காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷமும் 5 நிமிஷமும் ஒதுக்கிறோம், அவ்வளோதான் நமக்காக நாம் செய்யக்கூடியது. இப்போ இதுக்கிடையில் இந்த உயிரை வலுவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உடல் மனம் என்பது இயங்கணும்னா உயிர் என்ற உருப்பொருள் இருந்தால் தான் உடலும் இயங்க முடியும், மனமும் இயங்க முடியும். இதை பற்றிய ஒரு ஆராய்ச்சியிலேயே அவர் தன்னுடைய 60 வயது வரைக்கும் இதற்காக செலவு செஞ்சுருக்கார். 60 வயதில் தான் கண்டறிஞ்சார் உண்மைகளை. உயிரை வலுவாக்கி கொள்ளணும், ஏன்னா அது 35 வயசு வரைக்கும் 40 வயசு வரைக்கும் நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தா வயோதிகம்ங்கிற நிலையில் பார்த்தா நினைவு தடுமாற்றம் ஏற்படுது, கண் இருக்குது தெரியல, காதில் ஓட்டை இருக்குது ஆனால் கேட்கலை, குண் விழுந்துருது, தடுமாறுறாங்க, கீழே விழுந்துடுறாங்க, அவங்களுக்கும் கஷ்டம், கூட இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம், முதுமையில் வரக்கூடிய பிரச்சனை, எவ்வளவோ பிரச்சனைகள். அப்போது இதையெல்லாம் ஆராய்ந்து கொண்டே அவர் சித்தருடைய பாடல்களையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்ததுனால அவருக்கு ஒரே ஒரு கவிதையை வச்சுக்கிட்டு அவர் நீண்ட நாள் விளக்கம் கிடைக்கல. தன்னுடைய 60வது வயதில் அமெரிக்காவில் போய் உட்காண்டிருக்கையில் தான் ஒரு அன்பர் போகருங்கிற ஒரு சித்தர் பழனியில்
நவபாஷாணத்தாலான முருகர் சிலையை ஏற்படுத்தியவர். நம்ம எல்லாருக்கும் தாத்தா. மகரிஷி சொல்லுவாங்க, இந்த நாட்டில் எப்போவுமே அது இந்த சமுதாயவின ஒரு மகான்கள் தோன்றுகிறார்கள்னா அவங்களுடைய அருமைகளை அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க செத்து போன பிறகு தான் தெரிவாங்க. அந்த வகையில் போகருடைய பெருமைகளையும் இந்த நாட்டில் இருக்கிறவங்க சரியாக உணர்ந்து கொள்ளலை. அவர் ஒரு காலகட்டத்தில் சீனாவுக்கு போயிடுறார். சீனாவில் போய் அங்கே அவர் பலருக்கும் உபதேசங்கள் பண்ணி கொண்டிருக்கிற காலத்தில் அங்கே நிறைய சீடர்கள் அவருக்கு இருந்தாங்க. அவர் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் போகர் சீனாவில் வாழ்ந்ததாக வரலாறுகள் சொல்லுது. 500 ஆண்டுகள். அப்போ ஒரு 5 மனைவிமார், ஏன்னா இவர் வேணால் 500 வருஷம் அங்கே இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க மனைவிமாருங்கிறவங்க 50-60 வயசில் போயிடுவாங்க இல்லையா, அப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும், வாழ்க்கைக்கு துணை வேணுமே, அந்த மாதிரி இருந்ததாக வரலாறுகள் சொல்லுது. அப்போ அங்கே சில சீடர்களுக்கு இந்த காயகல்ப பயிற்சி என்பதை குரு சீடர் பாரம்பரியமாக வந்து கொண்டிருந்த சித்தர்களுடைய ஒரு அரிய கலை, உயிரை வலுவாக்கிக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி, முதுமையை தவிர்த்து கொள்வதற்கான பயிற்சி, ஆயுளை நீட்டித்து கொள்வதற்கான பயிற்சி, அதற்கான உணவு முறைகள், சில மூலிகைகள், இதையெல்லாம் பண்ணி அவங்க 1000கணக்கான ஆண்டுகள் உடலை விட்டு உயிர் கலண்டு போகாமல் ஜீவசமாதி அடைஞ்சவர்கள்லாம் எத்தனையோ பேர். அதில் போகர் என்பவர் ஜீவசமாதி அடைஞ்ச இடம்தான் பழனிங்கிறது. அப்போ அப்பேற்கொண்ட ஒரு அற்புதமான கலையை தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் பண்ணுறார் செவிவெளி செய்தியாக. ஏன்னா அப்போ எழுத்து வரி வடிவங்கள்லாம் இல்லாத காலம், அதனால் கடைசி காலத்தில் யார் நம்பிக்கைக்குரிய ஆளோ அவர் தவறு செய்ய மாட்டார், சமுதாயத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதெல்லாம் அந்த குரு ஸ்தானத்தில் இருக்கிறவரே அவர் ஓகே பண்ணுனா தான் தன்னுடைய சீடருக்கு சொல்லித்தருவார். அந்த முறையில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஜெர்மனில் ஹிட்லர் முசோலினி போன்றவர்கள் அந்த உலக யுத்தம் நடக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னிடம் அகப்படக்கூடிய கைதிகளை உடனடியாக கொல்ற வேலை கிடையாது. அவங்களுக்கு எப்படி கொல்லுறது அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய டெக்னிக் பண்ணியிருக்காங்க. அந்த கைதிகளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தை பூரா உறிஞ்சி எடுத்து தன்னுடைய படை வீரர்களுக்கு செலுத்துவது, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உறிஞ்சிட்டு அப்புறம் விழுந்து அவன் செத்து போயிடணும் கைதி. இந்த முறையில் மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. ரொம்ப கொடூரமானது. அப்போ மாட்டிக்கிட்ட ஒரு நபர், இந்த காய்கல் பக்கலையை பயின்ற போகருடைய சீடர்களில் வழி வழியாக வந்தவர்களில் ஒரு அன்பர், அவர் எப்படியோ இவங்ககிட்டருந்து தப்பிச்சு, மாட்டினவர் தப்பிச்சு அமெரிக்கா போய் அங்கே செட்டில் ஆகிட்டு இந்த பயிற்சி முறைகளை சொல்லி கொடுத்துட்ருக்காராங்க. அப்போ மகரிஷி வந்து அமெரிக்கா போய் நம்முடைய மனவளக்கலை குண்டல் யோக பயிற்சிகளை அங்கே கொடுக்கும்போது ஒரு அன்பர் வந்து மகரிஷிட்ட சொல்கிறார், சுவாமிஜி இங்கே பக்கத்து தெருவில் ஒருத்தர் குருங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கார், வித்து குழம்பை அதிகமாக்கி கொள்வதன் மூலமாக அதிகமான பெண்களை போகம் பண்ணலாம்ங்கிறதுக்காக அவர் ஒரு பயிற்சியை சொல்லி கொடுத்துட்ருக்காரு, அது காயகல்ப பயிற்சி என்று சொல்கிறாருன்னு சொல்லியிருக்கார். அப்படியா, எனக்கு கூட அதில் ஒரு சில விவரங்கள் தெரிய மாட்டேங்குது, அவரை கூட நான் பார்க்கணும் என்று சொன்னார் மகரிஷி. இவர் சொல்லிட்டார். ஒரு வாரம் கழித்து அந்த யார் ஒருவர் குருங்கிற ஸ்தானத்தில் இருக்காரோ அவரே மகரிஷியை தேடி வர்றார். உள்ளே வந்து கும்பிடு போட்டார். கூப்பிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, இவர் தாங்க அந்த காயகல்பம் பயிற்சி சொல்லி கொடுக்குற குரு அப்படின்னு. இப்போ உடனே அவர் என்ன சொல்கிறாரு, சுவாமிஜி நான் என்னுடைய குருங்கிற ஸ்தானத்திலாம் செருப்பை கழட்டி வைக்கும் போதே அங்கே வெளியிலேயே நான் கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன், நீங்கள் என்னை சீடராக ஏற்றுக்கொண்டு எனக்கு குண்டல் நிதீட்சை கொடுக்கணும் என்று மகரிஷிட்ட கேட்டாங்க. அப்போ மகரிஷியும் மனமுகந்து அவருக்கு குண்டலினி தீட்சையும் கொடுத்த பிறகு, நீங்கள் ஏதோ பயிற்சி சொல்லித்தர்றீங்களா காய்கல்ப பயிற்சிங்கிறத, அதை நானும் தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அதை சொல்லுங்க செய்யுங்க அப்படின்னு. அப்போ மகரிஷி முன்னாடி அவர் செய்து காட்டினார். இப்போ ஏன்னா 100 ஆண்டுகளில் அது மாறி போய் எதையோ ஒன்றா அவங்க பயிற்சின்னு அவர் பணம் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கார், இதை தெரிஞ்சுக்கிட்டார். ஆனால் மகரிஷிக்கு வந்து எந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருந்ததோ அவருடைய விளக்கம் அவர் செய்முறையை காமிச்ச உடனே அது தீர்வையாயிருச்சு. உடனே பிடிச்சிக்கிட்டார், தானே செய்து பார்க்குறாரு உடல் அடையும் ரசாயன மாற்றங்கள் எந்த முறையில், இது எந்தெந்த வகையெல்லாம் உடலுக்கு மனதுக்கு நமக்கு மேன்மையை கொடுக்குதுங்கிற ஆராய்ச்சியில் ஈடுபடுறாரு. அதன் பிறகு அதுக்கு பாய்ச்சர் அண்ட் மோமெண்ட் எந்த ஒன்றுமே இருக்கைக்கேற்ற இயக்கம்,
ரெண்டும் கோயின்சைடானால் தான் எதுவுமே சக்ஸஸ் ஆகும். ஏன்னா பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது, கனமானதெல்லாம் மையம் நோக்கி தள்ளப்படுது. அந்த வேளை நம்ம உடலில் இருக்கக்கூடிய சில உறுப்புகளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ராத்திரி படுத்து தூங்குகிறோம், ஒரே பக்கமாக படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த பக்கம் மட்டும் கனமாக இறுக்கமாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ ஒரு பாட்டிலில் மருந்து வாங்கி வீட்டில் வச்சுருக்குறோம், தண்ணி மருந்து, இதை காலையில் டாக்டர் எந்திரிச்ச உடனே குடிச்சிருங்க ஒரு ஒரு ஸ்பூனுன்னு சொல்லியிருக்காரு. நாமளும் எடுத்தோன்னா அப்படியே ஊற்றுறோம். என்ன பண்ணுறோம், ஒரு குழுக்கு குளிக்கிட்டு தான். ஏன் கொடுக்குறோம், அது கனமானதெல்லாம் அடியில் போயிருக்கும், லேசானது மேலே இருக்கணும் இல்லைங்களா. இந்த மாதிரி சில விஷயங்கள். அப்போ அதை அதுக்கேற்ற முறையில் அந்த பாய்ச்சல் அண்ட் மூமெண்ட்டை கரெக்ட் பண்ணி அவரே செய்து பார்த்துட்டு, இது பெண்களுக்கும் அந்த பயிற்சியை கொடுக்க முடியுமா என்பதற்கு தன்னுடைய மனைவிக்கே பயிற்சியை கொடுத்து, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்போ இதன் மூலமாக என்ன லாபம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தாக்க, முதுமையை தவிர்த்து கொள்ளலாம், என்றும் இளமையோடு இருக்கலாம், ஆயுளை நீட்டித்து கொள்ளலாம், நினைவாற்றலை பெருக்கிக் கொள்ளலாம். இத்தனை பல வகையான பலன்கள் கிடைக்குது. அப்போது இது ஆண் பெண் இருபாலருக்குமே உகந்ததாக அதை கொடுக்கணும்ட்டு அங்கே முடிச்சுட்டு இங்கே சென்னை வந்த பிறகு தன்னுடைய மனவளக்கலை பயின்ற அந்த குண்டல் யோக பயிற்சி பெற்ற அன்பர்கள்ட்டெல்லாம் இந்த உயிரை வலுவாக்கி கொள்ளக்கூடிய பயிற்சி, ஏன்னா உடலையும் மனதையும் இணைக்கிற பாலம் உயிர், உயிர் இருந்தால் தான் முடியும். இதுக்கு ஒரு 35-40 வயசு ஆன பிறகு அது குறைஞ்சி போயிடுறதுனாலே பல வகையான கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் நாம். அதிலிருந்து மீட்சி பெறணும்னா இதுக்குரிய பயிற்சி. காலையில் 3:03, சாயந்தரம் 3:03, ராத்திரி படுக்கும்போது 1:01, உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடிலாம் 1:01, மொத்தத்தில் 10 நிமிஷம் உயிரை வலுவாக்கிக்கிற பயிற்சி. எங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம், நான் கேட்டிருக்கேன், என்ன சாமி உடல் வந்து அழிஞ்சு போகக்கூடியது, இந்த உடல் இதுக்கு போய் 40 நிமிஷம் பயிற்சி கொடுத்தீங்களே, உயிருங்கிறது மிக முக்கியமான ஒன்றாச்சே, இதுக்கு ஒரு அட்லீஸ்ட் 1 மணி நேர பயிற்சியாவது கொடுக்க வேண்டாமா என்று நான் கேட்டிருக்கேன். மொத்தத்தில் 10 நிமிஷம் நம்முடைய உயிரை வலுவாக்கிக்கிறதுக்கு அவ்வளவு நேரமெல்லாம் வேண்டியதில்லம்மா, 10 நிமிஷத்துலேயே போதும் என்று சொல்லியிருக்கார். அப்போ அந்த வகையில் சொல்லி கொடுத்தார். 1 மாதம் கழித்து இந்த சொல்லி கொடுத்த அன்பர்களை அவரை பார்க்க வரும்போது, என்னங்க நான் புதுசாக பயிற்சி சொல்லி கொடுத்தனேன், காயக்கல்ப பயிற்சியெல்லாம் செஞ்சீங்களா அப்படின்னு. இல்லைங்க, செய்யலைங்க, நேரம் இல்லைங்க, இல்லை முடியலைங்க, இப்படி தான் பதில் சொன்னாங்க எல்லாருமே. அப்போ இவர் உட்காந்து யோசிக்கிறார், இது ஏன் இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம தீர்வையை கொடுக்குறோம், பசிக்குது பசிக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, சோத்தை தட்டில் போட்டு கொடுத்தாச்சு, சாப்பிட்றது யாரோட வேலை? அப்பயும் தட்டில் வச்சுக்கிட்டேன், என்னங்க பசிக்குது, என்னங்க பசிக்குதுன்னா பைத்தியக்காரன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறது? இதை தான் அறிவின் குறைபாடுங்கிறார் மகரிஷி. எவ்வளவோ சிரமங்கள் இருந்தவங்களுக்கு நான் ஆராய்ந்து 60 வருஷமாக கண்ட பலனாக இந்தாங்கப்பா செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு, ஆனால் செய்யலை. அப்போ என்ன காரணம்னு யோசிக்கும்போது, சும்மா கொடுத்தது மதிப்பு இருக்காது. அதனால் 500 ரூபாய் சார்ஜ் ஒரு அன்பருக்குன்னு வச்சு பாம்க்ரோ ஹோட்டலில் முதல்ல காய்கல்ப பயிற்சி நடத்துகிறார் மகரிஷி. கிட்டத்தட்ட 600-700 பேர் பயிற்சியில் வந்து கலந்துக்கிறாங்க. அதன் பிறகு காசு கொடுத்ததுனால கட்டாயம் செய்வாங்களா இல்லையா? அடுத்து 1-2 மாதம் கழித்து சாமிஜிட்ட வந்து, சாமி இது எப்போ அந்த பயிற்சி நடத்த போகிறீங்க, எங்கள் மனைவிக்கு சொல்லித்தரணும், எங்கள் பிள்ளைக்கு சொல்லித்தரணும், எங்கள் கணவருக்கு சொல்லித்தரணும், எங்கள் அப்பாவுக்கு சொல்லித்தரணும், நாங்கள் அம்மாவுக்கு சொல்லி தான், ஆளாளுக்கு வந்து மகரிஷியை நக்கிறாங்க, சொல்லிக் கொடுங்க அற்புதமாக இருக்குன்ட்டு. ஏன்னா இவங்க விடாமல் செஞ்சாங்க. அதனால தான் மகரிஷி சொல்லுவாங்க, மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரம்ப சாதகர்கள் எல்லாமே முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன செலவோட செலவாக ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்துக்கங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. விடாமல் உடலுக்குரிய உடற்பயிற்சி, மனதுக்கான தியான பயிற்சி, உயிருக்கான காயல் பயிற்சி, 3 மாதம் விடாமல் செஞ்சுட்டு திருப்பி ஒரு ஃபோட்டோவை எடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் யார்ட்டையாவது கொண்டு இந்த 2 ஃபோட்டோவையும் காமிச்சிங்கன்னா, இதுன்னா அப்பாவும் மகனுமா அல்லது அண்ணனும் தம்பியுமா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கன்னு கேட்பாங்களாம். பெண்களாக இருந்தால் அம்மாவும் மகளுமா இல்லை அக்காளும் தங்கச்சியுமான்னு கேட்பாங்களாம். அவ்வளோ வித்தியாசம். ஏன்னா உடலில் ஒரு தேஜஸ் வந்துடும், முகத்தில் ஒரு மலர்ச்சி வந்துடும். அதை ஜெகபஷ்யம் முகபஷ்யம் பார், அந்த மாதிரியான ஒரு நிலை ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். அப்போது அவ்வளோ ஒரு அற்புதமான பயிற்சியை அதன் பிறகு கோயம்புத்தூரில் அன்னபூர்ணாவளை வச்சு நடத்துகிறாங்க. அப்போது இந்த காயகல்ப ஆராய்ச்சி அறக்கட்டளைன்னு வச்ச பிறகு அதுக்கு
நன்கொடைகள் மூலமாக அது கட்டணம் என்பதில்லை. ஏன்னா அவருடைய 60 வயது ஆராய்ச்சிக்கும் அவருடைய 95 வயசு வரைக்கும் அவர் இந்த சமுதாயத்துக்கு செஞ்ச சேவைக்கும் நாம் விலை கொடுக்கவே முடியாது என்றைக்குமே. ஏன்னா நம்முடைய எதிர்கால சந்ததியினர்கள்லாம் நல்லவர்களாக வல்லவர்களாக வரணும், நம்முடைய கருமையும் களங்கமெல்லாம் நீங்கி தூய்மை பெறணுங்கிற அக்கறையோடு அவர் நடத்திய அந்த பயிற்சி முறைகளெல்லாம் இன்றைக்கு நாம் அதை பயிற்சியாகவே அறிந்து கொள்ள போகிறோம். அந்த பயிற்சிக்கு முன்னதாக இந்த உடலை பற்றி, உயிரை பற்றி, மனதை பற்றி, இதுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கொஞ்ச நேரம் நம்ம சிந்திச்சுட்டு அதன் பிறகு தான் பயிற்சிக்கு போக போகிறோம். ஏன்னா வாழ்க்கைக்கு இப்போ பிறந்துட்டோம் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட காலம், இப்போ ஒரு 40 வயசு, 35 வயசு, 50 வயசு ஏதோ ஒரு காலம் வயசை சொல்கிறோம். பிறப்புலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நிகழ்வுகளுடைய தொகுப்பு தான் வாழ்வு எனப்படுவது. அதில் எத்தனையோ சாப்பிட்டோம், எத்தனையோ பேசினோம், பள்ளிக்கூடம் போனோம், படித்தோம், உத்தியோகம் பார்த்தோம், சம்பாரித்தோம், கல்யாணம் காட்சியை கட்டிக்கிட்டோம், ஈத்து பேத்தை எடுத்தோம், இதெல்லாம் நிகழ்வுகள் இல்லைங்களா. இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது 3 விஷயம். என்னங்க? பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்குள்ளார ஏற்பட்ட நிகழ்வுகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது 3 விஷயம் சொல்லுங்கள். சொல்லுங்க. உயிர், உயிர், உயிர் எதுக்குள்ளார தனியாக நிற்குமா இப்படி? உயிர், உடல், முதல்ல உடல், முதல்ல உடல். உடல் இருந்தால் தான் பாருங்கள் சோறு தின்னா ருசி ருசியாக அப்படின்னா இந்த வாய் நாக்குங்கிறது இந்த உடலில் ஒரு உறுப்பாக இருக்குது. இல்லைன்னா இத்தனை நாள் நம்ம சோறு தின்றுக்க முடியுமா? அது ஒரு நிகழ்வு இல்லைங்களா. அது மாதிரி உடல் என்பது ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியது. வெறும் உடல் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் டெட் பாடி. அப்போ உயிர் என்றது வேணும், உடலுக்குள்ளார உயிர் இயங்கணும். சரி, உடலும் உயிரும் இயங்கிகிட்ருக்கு, கோமா ஸ்டேஜில் ஒரு ஆள் ஆஸ்பத்திரியில் இழுத்துக்கிட்டே இருக்குது, என்ன பிரயோஜனம்? இப்போ மனம் என்பது ஒன்று, ஆக உடல், உயிர், மனம், இந்த 3 தான் நம்ம வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது. இன்னும் எத்தனையோ காலம் நம்ம வாழப்போகிறோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது இந்த உடல், உயிர், மனம். எவ்வளோ பெரிய பணக்காரர் நம்ம கோடீஸ்வரர், பெரிய அதிகாரி தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதையெல்லாம் அனுபவிக்கணும்னா அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். உயிர் வலுவாக இருந்தால் தான் உடலை நடத்தக்கூடிய அளவுக்கு திணிவு இருக்கும். யோசனை பண்ணி பாருங்கள், எவ்வளவோ நம்ம குடும்பத்தார் நம்ம பேரில் அன்பு பாராட்டுறாங்க, அந்த அன்பையெல்லாம் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னாக்க ஆக அந்த உடல், உயிர், மனம் என்ற 3 பற்றி நாம் அறிந்து கொள்ள அவனுடைய விளைவு தான் இன்றைக்கு வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தும். என்னை அந்த அம்மா அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, நான் பழனி நகராட்சியில் ஒரு 26 ஆண்டுகள் பணியாற்றி சுய விருப்ப ஓய்வு கொடுத்து தான் வெளியே வந்தேன். 1988 எல்லா மருத்துவர்களும் கைவிடப்பட்ட நபர் இந்த மாரியம்மாள். ஏன்னா இந்த உடலை பற்றி நிர்வகிக்க பராமரிக்க தெரியல, பயன்படுத்த மட்டும் பேங்கில் பணம் போட்டுக்கிட்டு அதிகாரி அதிகாரி நிறைய போஸ்ட் வாங்கணும், நிறைய டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்டு எழுதணும், எனக்கு அந்த பதவி வேணும், இந்த பதவி வேணும்னு ஓடி இருந்தமெல்லாம் இந்த உடலை பற்றி நினைக்கவே இல்லை. ஏன்னா உடல் தெய்வம் நமக்குள்ளார இருக்குங்கிற ஒரு கான்செப்டை எங்கள் அம்மா அப்பா சொல்லித்தரல, பள்ளி கல்லூரிகளில் சொல்லித்தரல, நான் பார்த்த உத்தியோகத்தில் எனக்கு சொல்லித்தரல யாரும். அதனால் இதை நிர்வகிக்க பராமரிக்க தெரியாத விளைவு கழுத்தில் சர்விக்கல் காலர் போட்டுட்டு தான் போயிட்டுருந்தேன். என்னை நான் மேம்படுத்திக் கொள்வதற்காக தான் மனவளக்குழுக்குள்ளே வந்தேன். அதன் பிறகு என்னால் இதை விட்டு போக முடியல. என்னிலும் கீழாக எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் சேவை செய்யணும். நான் கொண்டு வந்த வினை எவ்வளவோ எனக்கு தெரியாது, அந்த வினைகளில் எத்தனையோ தீய வினைகள் இருக்கிறதையெல்லாம் கழித்து கொள்ளணும்னா என்போன்று இன்னும் அறிவின் குறைபாட்டோடு இருப்பவர்களுக்கெல்லாம் மகரிஷியினுடைய பயிற்சி எந்த வகையெல்லாம் உதவியாக இருக்குங்கிறது அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் சுய விருப்ப ஓய்வு கொடுத்து வெளியே வந்ததேன். எனவே அன்பானவர்களே, இந்த உடல், உயிர், மனம் என்ற இந்த கான்செப்டு நம்ம நன்றாக அறிந்து கொண்டு அதை சரியான முறையில் நிர்வகித்து பராமரித்து பயன்படுத்தினோம்னாக்க வாழ்க்கை இனிமையானதாக இருக்காது, எந்த வயதுலையாக இருந்தாலும் சரி. அவங்க சொன்னாங்க, அரு இந்த அம்மா வந்து இந்த வயதில் எம்ஏ படித்தாங்க, எம்ஃபில் படித்தாங்க அப்படின்ட்டு. நான் ஒரு மாடலாக இருக்கணும் எல்லாருக்கும்னு விரும்புகிறேன். எபோவ் 60 வயதுக்கு அப்புறம் நான் எம்ஏ ஃபிலாசபி அண்ட் ரிலிஜன் எழுதி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். எம்ஃபில் காந்தி அண்ட் தாட்ஸ் பீஸ் மேக்கிங் எழுதி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன். இந்த பயிற்சிகளை எடுத்துக்கிட்டால் நினைவு தடுமாற்றம் வராது, பயிற்சிகளை எடுத்துக்கிட்டால் பத்தாது, விடாமல் செய்து வரணும். இன்றைக்கு வரைக்கும் செய்யறதுனால தான் இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறதுக்கே எனக்கு தகுதி இருக்குது. செய்யணும், செயல் செஞ்சால்
விளைவை அனுபவிக்கலாம். எனவே அன்பானவர்களே, நானும் ஒரு குடும்ப தலைவியாக இருந்து ஒரு அரசாங்க அலுவலகத்தில் உத்தியோகம் பார்த்து இதே இடத்துல 7 ஆண்டுகள் மகரிஷி காலடியில் உட்காந்து எத்தனையோ அன்பருடைய கஷ்ட நஷ்டங்களை பூரா பகிர்ந்திருக்கேன். அந்த அனுபவங்கள் தான் இப்போ உங்கள் முன்னாடி இந்த காயகல்ப பயிற்சியை பற்றி பேச வைக்கிது. அது மட்டும் இல்லை, மகான் அருள்தந்தை அவர்கள் இங்கே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸுங்கிற ஒரு கோர்ஸில் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு பயிற்சி நடத்திட்டே இருப்பாங்க. அப்போ பூரா மகரிஷியே தான் காயகல்ப பயிற்சி நடத்துவாங்க. அப்போ சொன்ன அத்தனை விஷயங்களை 7 ஆண்டுகள் அவர் எவ்வளோ சொன்னாரோ அவ்வளவும் என் கர்மையத்துக்குள்ளே இருக்குது. அதை அவ்வப்போது சூழ்நிலைக்கேற்ற முறையில் வெளியே வருது. அந்த வகையில் நம்ம உடலை பற்றி நாம் இதுவரைக்கும் அறிவில் சிறந்த, அழகில் சிறந்த, பணத்தில் சிறந்த, பதவியில் சிறந்த, எதுலையோ சிறந்தான்னு நம்ம நினச்சிட்ருக்கோமே, இந்த உடல் எங்கேருந்து வந்துச்சு? இப்போ ரோம்லேருந்து வந்தோம், அறிவு திருக்கோயிலுக்கு வந்தது வீட்டிலேருந்து வந்தோம், நம்ம ஊர்லேருந்து இந்த உலகத்துக்கு. கருவறை நிறைய பேர் தயங்குவாங்க சொல்கிறதுக்கு, அதுதான் உண்மை. அம்மா அப்பாவுடைய ஒரு துளி விந்துனாத கழிவு. நம்ம அவங்ககிட்ட போய் எங்களை பெத்து போடுங்க பெத்து போடுங்க, நீங்கள் கேட்டீங்களா? நான் கேட்டேனே. உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் உங்களுடைய உயிர் சேர்க்கையின் மூலமாக உருவாக்கப்பட்டவர்கள் தான் நாம், அதுதான் உண்மை. அப்பாவுக்கோ கோடான கோடி விந்தணுக்கள், அம்மாவுக்கோ மாதம் ஒரே ஒரு கருமுட்டை. அது வலது பக்கம், இடது பக்கம், ஓவரீஸ்லேருந்து எந்த பக்கம் இருந்து வேணாலும் வரலாம், ஒரே ஒரு கருமுட்டை. அப்பாவுடைய விந்தணுக்களில் XY குரோமோசோம்ஸ், அம்மாவுடைய கருமுட்டையில் XX குரோமோசோம்ஸ். பெண்களுக்கு XX, ஆண்களுக்கு XY. இப்போ அப்பாவுடைய விந்தணுவிலிருந்து XY குரோமோசோம் இருக்கே, அதில் Y வெளிப்பட்டு அம்மாவுடைய X-ல சேரும்போது ஆண் குழந்தைகள் உருவாகிறார்கள். அப்பாவுடைய X குரோமோசோம் வெளிப்பட்டு அம்மாவுடைய X-ல சேரும்போது பெண் மக்கள் உருவாகிறார்கள். இதுதான், இது விஞ்ஞானபூர்வமான உண்மை, கதை இல்லை, நம்ம உருவான விதம். இது நம்ம கதை, வேறு கதை இல்லை, நம்ம கதை. ஒரு புதிய உயிராக நாம் ஸ்டடியாகி நிற்கணும்னா 3 நாள் ஆகுமா? அதுக்குரிய அட்மாஸ்பியர்ஸ், சூழல்கள் உருவாகணும். ஏன்னா அந்த கருமுட்டையில் விந்தணு போய் இணைஞ்ச உடனே ஒரு வாட்டர் பெட்டு, பனிக்கூடம் தயாராகணும். அதுக்குரிய திரவங்கள்லாம் சரியாக உடனடியாக அம்மா வைத்துக்கொள்ளணும். எல்லா சூழ்நிலையும் சரியாக இருந்தால் தான் நாம் ஸ்டடியாக, அதுக்கு 3 நாள் ஆகும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாளையில் உருண்டு திரண்டு கம்பு மொளை மாதிரி ஆனோம் நம்ம யோகியம். அப்புறம் 1 மாதம் ஆகும்போது அது நூலாட்ட நீட்டிக்கிட்டுச்சு. 2வது மாதம் ஆகும்போது 1 நுனி அப்படி வளையுது, அதுதான் நமக்கு தலை. 3வது மாதம் இப்போ தசையெல்லாம் வருது, தோள்பட்ட, கைகள், கால், இடுப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ இந்த முகத்தில் 4வது மாதம் ஆகும்போது மூக்கு வந்துருச்சு, 5வது மாதத்தில் காது வந்துருச்சு, 6வது மாதத்தில் விரல்களில் நகமெல்லாம் வந்துடுது, 7வது மாதத்தில் நுரையீரல் கட்டப்படுது. அப்போ அடியா, நம்மக்கிட்ட நுரையீரல்னு ஒரு அற்புதமான உறுப்பு இயங்கிகிட்ருக்கு. நான் கூட படிக்கிற காலத்தில் நுரையீரலின் பாகம் வரைந்து, படம் வரைந்து, பாகம் குறி அப்படின்னா 10 மார்க் வாங்கிப்படணுங்கிற அக்கறையில்தே நான் படம் எழுதி மார்க் வாங்கினேன். இல்லாமல் எனக்குள்ளார இப்படி நுரையீரல் இருக்குன்னு நான் நினச்சதே இல்லை, யாருமே நினச்சதில்ல. என்றைக்கு வீசிங் ட்ரபிள் வந்து இந்த பனிகாலத்தில் மூச்சே விட முடியலைங்க, அப்போத்தே அந்த நுரையீரலை பற்றியே நினைப்போம். முடியலைங்கும் போது தான் யோசிச்சு பாருங்கள், அம்மா வயிற்றில் நாம் 7வது மாதத்தில் உருவான நேரத்தில் ஏற்பட்ட அந்த உறுப்பானது இன்றைக்கு வரைக்கும் சுருங்கி விரிஞ்சு சுருங்கி விரிஞ்சு எத்தனை அற்புதமான வேலைகளை செஞ்சிகிட்ருக்கு. அது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்காங்க, தசை எலும்புலாம் கிடையாது, நுரையால் ஆக்கப்பட்டதுனால நுரையீரல். இப்போ அது வரைக்கும் அம்மாவோட சுவாசத்தையே நாமளும் சுவாசிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ நமக்கு நுரையீரல் கட்டினோன்னா நம்ம தனியாக சுவாசிக்க ஆரம்பிச்சிட்றோம். 8வது மாதத்தில் 2 பக்கமும் பூர்த்தியாகி 9வது மாதத்தில் தலை திரும்பி இந்த உலக இன்பங்களையெல்லாம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக 9 மாதம் முடிஞ்சு முதல் வாரம் ஆண் குழந்தைகள்லாம் அம்மா வயிற்றை விட்டு வெளியே வந்துடுறாங்க. பெண் குழந்தைங்களாம் அங்கிட்டு 1 வாரம் அம்மா வயிற்றுக்குள்ளே சுகமாக நான் உட்காண்டிருப்பேன், நான் அப்புறம்தான் வருவேன்னு அப்புறம் 1 வாரம் உட்காந்துட்டு அப்புறம்தான் வர்றாங்க. இந்த முறையில் தான் நாம் உருவாகி வந்தோம். பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், மகரிஷி
தவத்தில் அம்மாவை வணங்குங்கள், அப்பாவை வணங்குங்கள். அதுக்கு முன்னாடி நான்லாம் அம்மா அப்பாவை வணங்கினதே இல்லை, எனக்கு தெரியாது, வணங்க சொல்லி யாருமே சொல்லித்தரல, ரொம்ப கேவலம். இந்த உடலையும் உயிரையும் கொடுத்தவங்களுக்கு நன்றி செலுத்த கூட தெரியாமல் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? யோசிங்க. நான் அப்படி யோசித்தேன். ஒரு 3 கிலோ எடையுள்ள பையை தூக்கிட்டு நடக்கணும்னா அங்கங்கே தூக்க முடியலன்னா இறக்கி வச்சுட்டு போவோம். இறக்கி கொஞ்ச நேரம் கழித்து உட்காந்துட்டு ஆசுவாசப்படுத்திட்டு அப்புறம் மூட்டையை தூக்கிட்டு போவோம். அம்மா 10 மாதம் வரைக்கும் வயிற்றுக்குள்ளார வச்சு சுமந்தாங்களே, நம்மளை எங்கேயாவது வெயிட் அதிகமாக இருக்குன்னு இறக்கி வைக்க முடிஞ்சதா? குடியிருந்த கோயில் யோசனை பண்ணுங்க. அதான் பெண்மை தாய்மை இறைமைங்கிறார் மகரிஷி. அப்போ சரி, பிறந்துட்டோம். பிறந்ததுலேருந்து நம்ம விடாமல் செய்கிற ஒரே செயல், ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. இது எப்படி யோசனை பண்ணி பாருங்க. பனித்துளியோட மிகச்சிறிய துளியாக இருந்தால் நாம் எப்படி அம்மா வயிற்றுக்குள்ள முழு குழந்தையானோம்? யார் செஞ்சா? அம்மாவுக்குள்ள இருக்க தெய்வம், அதுதான் அறிவு. உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு. அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றது. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. நமக்கும் சேர்த்து அம்மா அதிகமாக சாப்பிட்டாங்க, 7 தாதுக்களாக மாறி உடல் கட்டப்பட்டது, இதுதான் உண்மை. பிறந்துட்டோம், முதல்ல தாய்ப்பால் கொடுக்குறாங்க. அதுவும் கூட யோசனை பண்ணி பாருங்கள், இயற்கையில் எல்லா ஜீவன்களுக்கும் தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய அறிவு, இயற்கை அறிவுன்னு ஒன்று இருக்குன்றார் மகரிஷி. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். நம்ம பிறந்த உடனே 5 மணி நேரம் ஆயிடுச்சு, மருத்துவர் அப்படி வர்றார். அம்மா பக்கத்தில் நம்ம படுக்க வச்சுருக்காங்க, பேன் கத்துறோம், மிங்கா மிங்கான்னு. மருத்துவர் கேட்குறாரு, என்ன குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தாச்சா அப்படிங்கிற. இன்னும் இல்லைங்க. அப்படி முதல்ல தாய்ப்பால் கொடுக்கணும், சீம்பால் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அவங்க முதல் டெலிவரியாக இருக்குது, உங்களுக்கு உதவிக்கு யார் இருக்கீங்க? இல்லை நர்ஸை கூப்பிட்டாமா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அம்மா நம்மளை தூக்கி மார்போடு அணைச்சி பிடிச்சாங்க, நம்மளும் அம்மா மார்பிலிருந்து பாலை உறிஞ்சி குடித்தோம். அம்மா வயிற்றுக்குள்ளார நம்ம இருக்கும்போது பாலை உறிஞ்சி குடிக்கிறதுக்கு யாராவது ட்ரைனிங் கொடுத்தாங்களா, சொல்லி கொடுத்தாங்களா? ஆனால் நம்ம பிறந்த பிறகு கம்ப்யூட்டர் பழகிட்டோம், டைப்ரைட்டிங் பழகிட்டோம், சைக்கிள் ஓட்ட பழகிட்டோம், கார் ஓட்ட பழகிட்டோம். இதெல்லாம் பயிற்சி பயிற்சி பயிற்சின்னு எத்தனையோ பண்ணணுமே. இயற்கையிலே ஒவ்வொருத்தருக்குள்ளே தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய அறிவு இருக்குது. அப்போது தாய்ப்பால் பத்தலை, அப்புறம் ஏதோ பேரக்ஸ் கொடுக்குறாங்க, பசும்பால் கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளாக ஆக நமக்கு பல்லெல்லாம் முளைச்சிருச்சு, கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டோன்னோடனே பாட்டி சொல்கிறா, அதா இட்லி பிச்சு கொடு, கொஞ்சம் சாப்பிடட்டு பிள்ளைக்கு, சோறு போட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு பிசைஞ்சு விட்டு, இப்படியாக கொடுத்து கொடுத்து 3 நேரம் அம்மா அப்பா சாப்பிடலாம். சாப்பிட்டு சாப்பிட்டு நாமளும் இன்றைக்கு வரைக்கும் சாப்பிட்றோம், சாப்பிட்றோம், ஏன் சாப்பிட்றோம், எதுக்காக சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம் தெரியாமல் சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த பகுத்தறிவுன்னு சொன்னீங்க இல்லையா, எல்லாருக்கும் பகுத்தறிவு இருக்குன்ட்டு. இந்த பகுத்தறிவுன்னா ஏன், எதற்கு, எப்படி, இந்த கேள்விகளை சிந்திக்கிறது தான் பகுத்தறிவு, 6வது அறிவு. மிருகங்களுக்கு அப்படி சிந்திக்க தெரியாது. ஏன் சாப்பிடுகிறோம், எதற்காக சாப்பிடுகிறோம், எப்படி சாப்பிட வேண்டும், ஏன் தூங்குகிறோம், எதற்காக தூங்குகிறோம், எப்படி தூங்க வேண்டும், ஏன் பிறந்திருக்கிறோம், எதற்காக பிறந்திருக்கிறோம், எப்படி வாழ வேண்டும், ஒன்றுமே தெரியாமல் வாழ்ந்தா அந்த வாழ்க்கை இனிப்பாகவே இருக்காது, இனிமையாக இருக்காது. அப்போது பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் உள்ளே போட்ட உணவு என்ன ஆகுது? செரிமானம் ஆகி போயிடுது. பொதுவாக அப்படி தான் சொல்லுவோம் எல்லோரும், ஒரே வார்த்தையில் இல்லையா, டைஜஷன் ஆகி போயிடுச்சுங்க. அப்போ நான் மகரிஷி சொல்கிறாரு, மிழுங்குற வரைக்கும் தான் உங்கள் யோக்கியம், உள்ளே போய் பார்த்துக்கிறது அது இறைநிலை. நமக்குள்ளார இயக்குவது அறிவு, இயங்குவது உயிர், உணர்வது மனம், உணர்த்துவது உடல். அங்கே உள்ள ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் என்ன பாருங்க, நமக்குள்ளே இருக்கிற தெய்வீகம், நமக்கு உடல் இயங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம சும்மா உட்காண்டிருந்தா கூட பூமி சுற்றிக்கிட்டே இருக்கு பாருங்க, பூமியோடு சேர்ந்து நம்மளும் சுற்றிக்கிட்டே இருக்கிறனால நம்ம உடலேருந்து சக்தியெல்லாம் குறைஞ்சி வெளியே போயிடுது. அப்படி வெளியே போன உடனே உடலை நடத்துவதற்கு போதுமான அளவு சக்தி இல்லைன்ன உடனே நமக்குள்ளே இருக்க தெய்வீகம் இறைப்பையில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை சுரக்க வைக்குது. அதை ஹரிகதா அமிலம்பர் மகரிஷி. அது சுரந்த உடனே அதுக்குள்ளே உணவை போடணும். அவ்வளோ ஹெவியான திரவம், வெளியில் ஒரு துளி அப்படி பற்றுச்சு அப்படின்னா பொத்தலாக்கிடுமா, அவ்வளோ ஹாட்டான திரவம் அது. உணவு போடலைன்னா குடல் சுவரையெல்லாம் அரிச்சிடும், அதுதான் குடல் புண், அல்சர் வர்றது.
அந்த திரவம் சுரந்த உடனே உணவை உள்ளே போடுறான். அது இட்லியை போட்டாலும் புரோட்டாவை போட்டாலும் வடையை போட்டாலும் சோறை போட்டாலும் கரைக்குது. கல்லை போட்டாலும் புல்லை போட்டாலும் கல் கரையுங்களா? கரையாது. ரொம்ப தைரியமாக சொல்லிவிட்டீங்க, வேகமாக. இப்படி தான் உங்களை மாதிரி நானும் அவசரத்தில் அதை எப்படி கல் போய் கரையுமான்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் சொன்னாங்க, வீட்டில் போய் ஆட்டாங்கல் அம்மிக்கல் இருந்தால் பாருங்கள், இன்றைக்கி கிரைண்டர் கல்லுனாலும் கூட அந்த அதில் வந்து கருங்கல் வச்சுருக்குறாங்க. வாங்கினன்னைக்கு இருந்த அளவு கல் அப்படியே இருக்கான்னு பாருங்கள், குறைஞ்சிருக்கோம், தேஞ்சு போச்சு. இந்த தேஞ்சதெல்லாம் எங்கே போச்சு? சட்னியாக, சாம்பாராக, இட்லியாக, தோசையாக நம்ம வளர்த்துக்குள்ளே தானே போயிருக்கு. டைஜஷனாக அவ்வளோ ஹெவியானது. கல்லை போட்டாலும் புல்லை போட்டாலும் கரைச்சி ரசமாக்குகிறது. இன்னும் பாருங்கள், நமக்குள்ளே இருக்க தெய்வீகம் அறிவு என்ன பண்ணுதுன்னா, அந்த ரசத்தை நல்லா அழுத்தி அழுத்தி கொடுத்து அப்படி தனியாக பிரித்து விட்டு ரத்தத்தை ஒரு பகுதி ரசத்துலேருந்து ரத்தமாகுது. இப்போ கழிவு வேற, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே ரத்தமாகிறது இல்லை, கழிவுகளாகவும் 11 வகையான கழிவுகளாகவும் போகுது. ரசமாகி ரசத்திலேருந்து ஒரு பகுதி தான் ரத்தமாகுது, ரத்தத்திலேருந்து ஒரு பகுதி இன்னும் தசையாகுது, தசையிலேருந்து கொழுப்பு சத்து பிரிக்கப்படுது. இனியும் பார்த்தீங்க அப்படின்னா, சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்பட்டு எலும்பாகுது. எலும்புக்கு நடுவில் ஒரு திரவம் இருக்குது, அது மூளை, மஜ்ஜை, அஸ்தின்னு மூணு பெயர்களால் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அம்மாவோட மூளை எலும்புக்கு நடுவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா மூளை எங்கே இருக்குது? எல்லோரும் என்ன சொல்லுவான், மண்டையில் மூளை இருக்கா, மண்டையில் மூளை இருக்கா? வாத்தியார் மண்டை மண்டையாக குட்டி அறிவு கட்ட முண்டை, மண்டையில் மூளை இருக்கா இல்லையா கேட்டிருக்காங்க எத்தனையோ பசங்களை. மண்டையில் மூளை இருக்குன்னா அது என்னன்னா, அம்மா வயிற்றில் நம்ம முத முதல்ல உருவாகும் போது நம்ம கட்டப்பட்ட உறுப்பு மூளை. ஆனால் நமக்கு முழுசாக அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வர அன்னைக்கு எல்லாமே கட்டி முடித்தாச்சன்னா இல்லை. மூளை கட்டி முடிப்பதற்கு 3 வயதாகுது. அம்மா சொல்லுவாங்க ஒவ்வொரு நாள் உட்காந்துட்டு, ஐயோ அந்த குழந்தைக்கு நாங்கள் ஒரு 11வது மாதமே கொண்டு போய் மொட்டை அடித்து காது ஊத்துறது குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம், அன்னைக்கு இடியும் மின்னல் மழை மரமெல்லாம் விழுந்து போயிட்டு வரவங்கள பெரும்பாடாக போயிடுச்சின்னு பக்கத்து வீட்டுக்காரிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க அம்மா. நம்மளும் யோசிச்சு யோசிச்சு பார்ப்போம், நமக்கு நினைவுக்கே வராது. ஏன்? மூளை முழுவதாக கட்டப்படவில்லை. 3 வயதுக்கு மேலே தான் நடந்ததெல்லாம் நமக்கு நினைவுக்கு வரும். 3 வருஷம் ஆகுது நமக்கு மூளை கட்டப்படுவதுக்கு. அது மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் முழுமையாக கட்டி முடிக்கப்படுவதற்கு ஒரு 12-13 வயசு ஆகுது. இப்போ இந்த ரசமாகி ரத்தமாகி தசையாகி கொழுப்பாகி எலும்பாகி எலும்புக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த திரவம் முளை, மஜ்ஜை, அஸ்தின்ற உடல் பூரா, அது 6வது தாது இருந்தாலும் சிரசு பகுதியில் அதிகமாக இருக்கு முளை. அதனால தான் மண்டையில் முளை இருக்கா முளை இருக்கானே சொல்லிகிட்டு இருக்கோம். இதிலிருந்து ஒரு சுத்த சத்து பிரிக்கப்படுது, அதுதான் வித்து குழம்பு, 7வது தாது, செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயட். வித்து என்றால் விதை, சீடு, புதிய உயிரை உருவாக்கக்கூடிய வல்லமையுடைய ஒரு பொருளுக்கு பேர் தான் வித்து. அது குழம்பாக இருக்கிறது, அதனால தான் வித்து குழம்பு. ஜீவன்கள் இருக்கிறது ஜீவ வித்து குழம்பு. இதை ஆண்களுக்குரியதை பெண்களுக்குரியதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்களுக்குரியதை விந்து என்றும் பெண்களுக்குரியதை நாதம் என்றும் சொல்கிறோம். இனியும் வடநூலார் சொல்லும்போது ஆண்களுக்குரியதை சுக்கிலம் என்றும் பெண்களுக்குரிய அந்த 7வது தாதுவை சுரோனிதம் என்று சொல்கிறாங்க. இவ்வாறு நாம் உண்ட உணவானது 7 தாதுக்களாக எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த 7வது தாதுவாகிய வித்து குழம்பு அளவு அதிகமாக இருக்க வேண்டும், திணிவுமிக்கதாக இருக்க வேண்டும், நீர்த்த தன்மையாக இல்லாமல் கெட்டித்தன்மையோடு இருக்க வேண்டும். ஏன்? அதில் தான் உயிர் துகள்கள் திணிவுமிக்கதாக இருக்கிறது. ஆக உடல் உருவான விதம் தெரிஞ்சிட்டோம். இந்த உடல் ஒரு 12-13 வயசு வரைக்கும் உடல் உறுப்புகள்லாம் முழுமையாக கட்டப்படுவதற்கு டைம் எடுத்துக்கொள்ளுது. இந்த உடலுக்குள்ளாக உயிர் என்ற ஒரு பொருள் இருக்குன்னு பார்த்தோம். உயிர் இல்லைன்னா நான் பேச முடியாது, நீங்கள் கேட்க முடியாது. இந்த உயிர் என்பது கண்ணால் பார்க்க முடியுமா? கலர் டிசைன் கிடையாது, சுவிட்சு போட்டோம் லைட் எரியுது. எதனால்? கரண்ட் இருக்கிறனால. கரண்டை கண்ணால் பார்க்க முடியுமா? முடியாது. இருக்குங்கிறதுக்கு எவிடன்ஸ் என்னன்னாக்கா, இது இயங்கி வெளிச்சத்தை கொடுக்கறதுனால தான்.
அது மாதிரி தான் இந்த உடலுக்குள்ளற உயிர் இயங்கிட்டிருக்கனால தான் ஒலி அலையாக என் வாய் மூலமாக வருது. இன்னும் உங்களுடைய காதுகள் மூலமாக உள்ளே போய் கேட்கும் திறனில் மூளைகளில் மூளை செல்களில் பதிவாகிட்டுருக்கு. அதனால் அந்த உயிர் என்ற ஒரு பொருளை இல்லை என்று மறுத்து கூற முடியாது, இருக்கிறது என்று எடுத்துக்காட்ட முடியாது. சப்ஜெக்டிவ் ஃபினாமினா 4 தெய்வம் இல்லைன்னு யாராவது சொல்லுவோமா? மனிதனால் செய்ய முடியலாம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் இருந்து எனக்குள்ளார இயக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. அது பேரறிவாக இருக்கிறது, அதை விட பெருசுங்கிறது இல்லை. அந்த ஆனால் எடுத்து காட்ட முடியாது தெய்வத்தை. அதே மாதிரி நமக்கு அறிவுங்கிறது இருக்குது, ஆனால் எடுத்து காட்ட முடியுமா? காட்ட முடியாது. மனம் என்பது இருக்குது, காட்ட முடியுமா? முடியாது. உயிர் என்பது இருக்குது, எடுத்து காட்ட முடியுமா? முடியாது. இருக்கிறது என்று எடுத்து காட்ட முடியாது, இல்லை என்று மறுத்து கூற முடியாத 4 விஷயங்களை 6வது அறிவின் திறன் கொண்டு யூகத்தின் மூலமாக அனுமானத்தின் மூலமாக அஸ்யூம் பண்ணுறோம். அப்போ அந்த வகையில் இந்த 6வது அறிவுடைய சிறப்பு எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு. இதில் இந்த உயிர் என்ற ஒரு உருப்பொருள் உச்சி முதல் பாதம் வரை சுழன்று கொண்டிருக்கு. இது ஒன்று அல்ல, பல கோடி துகள்கள் இணைந்த கொத்து இயக்கம். ஒவ்வொரு துகளும் தன்னைத்தானே மிக விரைவாக சுற்றி கொண்டிருக்கின்றன. அதை உயிர் துகள்னு சொல்கிறோம். நம்ம உடலுக்குள்ளார இயங்கிட்டு இருக்கும்போது அதுக்கு உயிர் துகள்னு பேர். எனக்கு வெளியிலேயும் இருக்குது, உங்களுக்கு வெளியிலேயும் இங்கே எல்லாம் இருக்குது, ஆனால் கண்ணுக்கு புலனாகாது. அதுதான் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் என்று 3 பிரித்து அறிவியலார் இன்றைக்கு சொல்லிகிட்ருக்காங்க. அது ஆகாஷத்துகள் என்று வடநூலார் சொல்கிறாங்க, விண்துகள் என்று அறிவியலார் சொல்கிறாங்க. அதுதான் நம்ம உடலுக்குள்ளே இருக்கிறது. அதை ஈத்தர், எத்திரியல் பார்ட்டிக்கிள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அது நம்ம உடலுக்குள்ளே உச்சி முதல் பாதம் வரை அது பல கோடி துகள்கள் இணைந்து கொத்து இயக்கமாக சுழன்று கொண்டு இருக்கிறது. எந்த ஒன்று சுழன்றாலும் அதற்கு மையம் அமைத்து கொள்ளும் என்பது பொதுவான விதி. உடலுக்கு மூலப்பொருளானது வித்து குழம்பு. ஏன்னா நம்ம உடல் உருவானதே அம்மா அப்பாவுடைய வித்துநாதத்தில் தான். உயிருக்கு முக்கிய பொருளானது உயிர் துகள்கள். இந்த உடலுக்கு மூலப்பொருளானது வித்து குழம்புன்னு பார்த்தோம். இது 7வது தாதுவாக இருக்குங்கிறதையும் பார்த்தோம். அந்த வித்து குழம்புல தான் உயிர் துகள்கள் திணிமிக்கதாக இருக்குது. இந்த உயிரை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலயம் மாதிரி. இந்த டேபிள் மேலே ஒரு டம்ளர் இருக்குது அப்படின்னாக்கா இந்த டம்ளரை தாங்கக்கூடிய வலிமை இருக்கிறதுனால தான் நான் டேபிள் மேலே வைக்கிறேன். இப்போ டேபிள் வலிமையானதாக இருக்கணும் இல்லையா? அது மாதிரி உயிர் துகள்கள் தேங்கி இருக்கக்கூடிய இடம் வித்து குழம்பு. அது நீர்த்தத்தன்மையாக இருந்தாக்க உயிர் துகள் எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும். 35 வரைக்கும் நமக்கு வளர்ச்சி, அதன் பிறகு தளர்ச்சி. வித்து குழம்பு உற்பத்தி குறைஞ்சு போயிடுது, உயிர் துகள் எண்ணிக்கையும் குறைஞ்சு போயிடுது. அப்புறம் வரவு எட்டனா, செலவு பத்தனா, கடைசியில் துந்தனா. இப்போ இந்த உயிர் என்ற பொருளை பற்றி நாம் இன்னும் கொஞ்சம் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கோம். அந்த உயிர் துகள்கள் தன்னைத்தானே மிக விரைவாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சுழல் அலைகள். எந்த ஒன்று சுழன்றாலும் அதற்கு மையம் அமைத்துக்கொள்ளும் என்பது பொதுவான விதி. கனமானதெல்லாம் மையம் நோக்கி தள்ளப்படும்போது லேசானதெல்லாம் வெளித்தள்ளப்படும். அதுதான் விரிவலை. ஒவ்வொரு துகளும் அது பொருளே அல்ல, ஒரு அலை. ஒன்லி விரலிங் வேவ்ஸ் ஆர் கால்டு லைஃப் ஃபோர்ஸ் பார்ட்டிகிள்ஸ். சுழன்றுக்கிட்டே இருக்கிறனால ஏற்படக்கூடிய விரிவலையானது இன்னொரு சுழற்சியோடு ஒட்டிக்கொள்ள முடியாது. ஒரு துகளும் இன்னொரு துகளும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கொள்ள முடியாமல் கணக்கில் அடங்காத வேகத்தில் சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ ரெண்டுக்கு இடையில் ஒரு வெளி இருக்குது, அது சுழலாத பகுதி, இடைவெளி. அந்த வெளியில் இது சுழற்சி ஆகிறனால ஃப்ரிக்ஷன் ஆகுது, உராய்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுதான் ஒரு மாபெரும் ஆற்றல், தள்ளல் கொள்ளல் சக்தி என்ற இரட்டை ஆற்றலாக மலர்ச்சி பெற்று காந்தம் என்று சொல்கிறோம். அதுக்குரிய கடவுள் தான் காந்த கடவுள் தான் கந்த கடவுள் ஆயிடுச்சு. எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் என்று சொல்லக்கூடிய இரட்டை ஆற்றல் இருக்கிறதோ அதை நம்ம காந்தம்னு மனிதர்கள் பேர் வச்சுருக்கோம். இந்த உயிர் துகள் ஒவ்வொன்றும் சுழற்சியாகனால ஏற்படக்கூடிய காந்தக்களம் ஜீவகாந்த களம் உச்சி முதல் பாதம் வரை. இந்த காந்தம் நம்முடைய ஒவ்வொரு செல்லையும் சிற்றரையும் ஈர்த்து பிடித்து கொண்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பாடியாக ஒரே உருவமாக காட்டுறது காரணமே காந்தம் தான். இப்போ மகரிஷி சொல்லுவாங்க,
இந்த கட்டடத்தை பார்க்குறீங்க நல்லா அழகாக பூசியிருக்காங்க அப்படி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஆயிரக்கணக்கான செங்கல்கள் இருக்குது, இது கண்ணுக்கு புலனாகலை. செங்கல்களால் தானே சவுறு கட்டுறாங்க. சரி, ஒரு செங்கலை இன்னொரு செங்கலை அப்படி வரிசையாக அடுக்கி விட்டுறாங்களா, என்ன பண்ணுறாங்க? ஒரு செங்கலுக்கு இன்னொரு செங்கலுக்கு இடையில சாந்து வச்சு இறுக்கி பிடிக்கணுங்கிறதுக்கா. அப்படி இறுக்கி பிடிக்கிற நம்முடைய செல்களாலும் சிற்றலாலும் அடுக்கப்பட்ட இந்த ஃபிசிக்கல் பாடி பருவுடல், கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த பருவுடலை ஒவ்வொரு செல்லையும் சிற்றரையும் ஈர்த்து பிடிச்சிட்ருக்கிறது காந்தம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு, ஒரு இப்போ இது ஒரு காந்தக்கல் நான் கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கோம். காந்தம் இரும்பை இழுக்கும், இழுக்குமா இழுக்காதா? இப்போது ஒரு ஆணியை எடுக்கிறேன், பக்கத்தில் கொண்டு போனோடனே ஒட்டிக்கும், ஒட்டிக்குமா? அடுத்து இன்னொரு ஆணியை எடுக்கிறேன், அந்த ஆணி கீழே கொண்டு போனோன்னா ஒட்டிக்கும், இன்னொரு ஆணி. இப்படி இந்த காந்தத்தினுடைய திணிவு எந்த அளவு இருக்கோ அந்த அளவு ஒரு 10 ஆணி தொங்கிகிட்ருக்கும். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த காந்தக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த காந்த ஆற்றலை முதல் ஆணி இழுக்குது விடுது, இழுக்குது விடுது, இழுக்குது விடுது. கடைசியில் 10வது ஆணிக்கு போனோடனே வெளியில் காற்றுல கலக்க முடியல காந்தம். உடனே என்ன, துருவ மாற்றமாகி 9 வருது, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 திருப்பி இந்த காந்தம். இந்த இடத்துல மின் சுற்று ஓட்டம் வந்துருச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ், ரைட்டா? இப்போது இந்த முதல் ஆணியை அப்படி எடுத்துட்டேன், இப்போ என்ன ஆகும்? இந்த 10 ஆணியம் எல்லாம் பலபலன்னு போயிரு, ஏன் இங்கே தடையாகி போயிடுச்சு. காந்தம் சப்ளையில் தடையாக்கி தூக்கி போட்டதுனால இப்போ காந்தம் வரவு செலவு இல்லாதனால எல்லாம் தனித்தனியாக கழண்டு போயிடும். அது மாதிரி நம்ம உடல் முழுவதும் இந்த ஜீவகாந்த சக்திங்கிறது உச்சி முதல் பாதம் வரை சுழன்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு உயிர்த்துகள் எண்ணிக்கையை பொறுத்து தான் அதனுடைய திணிவு இருக்கும். அதற்கேற்ப தான் உடல் இயக்கம் இருக்கும், மன இயக்கமும் அதை பொறுத்து தான் இருக்கும். ஆக ஜீவன்களிலே இருப்பது ஜீவகாந்தம். உங்களுக்கு பயிற்சி சொல்லித்தரும்போது உங்களுடைய காந்தத்தை செக் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? சரி, இப்போ காந்தத்தை செக் பண்ணிடலாமா? ஏன்னா மகரிஷி சொல்கிறாங்க, எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்ங்கிறார். நான் கூட அப்படி தான், மகரிஷி சொல்கிறாங்க மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக அப்படியே அக்செப்ட் பண்ண மாட்டேன், உமனே ஆராய்ந்தார் என்று. எஸ் எஸ் எஸ், இதுதான் சரி, அறிவுக்கு பொருத்தமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்டிருக்கோம் எத்தனையோ பேர் மூலமாக. அப்படி இருக்கக்கூடாது, உண்மையில் அறிவுக்கு பொருத்தமாக இருக்கணும்னாக்க உன்னையே நீ அறிவாய், சாக்ரட்டிஸ் சொன்னார் வாங்க முதல் சிந்தனாவாதி. அதுபோல் இவங்க சொல்கிறதெல்லாம் ரைட் ரைட் ரைட்னு எனக்கு நானே சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ தான் நமக்கு இந்த பயிற்சியில் இன்னும் மேலும் மேலும் நம்பிக்கை வரும், அது தன்னம்பிக்கையாக மலரும், தன்னம்பிக்கை இறை நம்பிக்கையாகவும் மாறும். இப்போ எல்லாம் நிமிந்து உட்காருங்க, காந்தத்தை செக் பண்ணி பார்த்துடலாம், நம்மக்கிட்ட காந்தம் இருக்கா இல்லையா. அந்த அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ், தள்ளல் கொள்ளல் என்ற இரட்டை ஆற்றலை தான் காந்தம்னு சொல்கிறேன் இல்லைங்களா. நிமிந்து உட்காந்து ரெண்டு கைகளையும் இப்படி ஒரு அரை அடி இடைவெளி உள்ளங்கைகளுக்கு இடையில், இந்த முழங்கை சேரில் படாமல் அப்படி தூக்கி வச்சுக்கோங்க, ஒரு அரை அடி டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கங்க. ரெண்டு உள்ளங்கைகளுக்கு இடையில் என்ன நடக்குதுன்னு கொஞ்ச நேரம் அங்கேயே உங்கள் நினைவு இருக்கணும், பார்க்கலாம். வலது கையை இடது கை இழுக்கிற மாதிரி இருக்குது, இடது கையை வலது கை இழுக்கிற மாதிரி தெரியுதா? ரைட், கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள், கொஞ்சம் விலைக்கு கொண்டு வாங்க, கிட்ட கொண்டு வாங்க, விலைக்கு கொண்டு வாங்க, கிட்ட கொண்டு வாங்க, ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மாதிரி இருக்கும். இது இப்படித்தான் யாராவது எடுத்து சொல்ல முடியுமா? முடியாது, அவங்கவுங்க அனுபவம் தான் பட முடியும். இந்த சக்தி நம்ம உடலுக்குள்ளற உச்சி முதல் பாதம் வரை சுழன்று கொண்டிருக்கு. இதைத்தான் நீங்கள் புருவ மையத்தில் உணரும்போது அழுத்தமாகவோ சுழற்சியாகவோ உணர்ந்தீங்கன்னா உடல் முழுவதும் பரவலாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த சக்தியும் உயிர் சக்தியும் மனதை ஒரே இடத்துல அங்கேயே நிறுத்துவதன் மூலமாக அந்த உணர்வை, உயிரறிவை உள்ளுணர்வாக பெற்றீர்கள். அந்த ஜீவகாந்தம் என்பது இன்னும் மேலும் தன் நிலையில் மாற்றம் அடையும். ஏன்னா இது பஞ்சபூத கூற்றுன்னு சொல்லக்கூடியது. இந்த உடல் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் என்பது 5 எலிமெண்ட்ஸ், 5 பௌதிக பிரிவுகள். இதில் எலும்பு தசையெல்லாம் கெட்டி பொருளாக இருக்குது, இன்னும் நீர் பொருள் நம்ம உடலுக்குள்ளே இருக்குது, வெப்பம் இருக்குது, காற்று இருக்குது, அதுக்கெல்லாம் மேலே இந்த சூக்கும சரீரம்னு சொல்லக்கூடிய ஆஸ்ட்ரல் பாடியாக தான் உயிர் துகளாக கொத்து இயக்கமாக உச்சி முதல் பாதம் வரை சுழன்று. இந்த 5 உடலும் உறுதிப்பட வைக்கணும். காய கல்ப பயிற்சி, காயம் என்றால் உடல், கல்பம் என்றால் உறுதிப்படுத்துதல். ஒரு உடல் அல்ல, 5 உடல்களையும் உறுதிப்பட வைப்பதற்கான ஒரு பயிற்சி திட்டத்தில் தான் நாம் இருக்கோம். அப்போது இந்த காந்தம் உற்பத்தியாகக்கூடிய ஜீவகாந்தமானது தனித்த விண்கலமாகிய உயிர் தொகுதியில் திணிவுறும்போது, இன்டென்சிஃபிகேஷன் ஆகும்போது அழுத்தமாக, அழுத்தம்னா ப்ரெஷர், அதை உணர்வதற்குரிய கருவி தோல் ஸ்கின், இன்னும்
காற்றில் ஒலியாக மாறுது. காற்றில் காந்தம் திணிவரும்போது சவுண்டு வேவ்ஸ், அதை உணர்வதற்குரிய கருவி காதுகள். இன்னும் வெப்ப உடல் இருக்குது, 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே போயிட்டால் காய்ச்சல் வந்துருச்சுன்றோம், குறைஞ்சி போயிட்டால் ஜன்னி வந்துருச்சுன்றோம் இல்லையா. அந்த வெப்பம் கீப்பப் பண்ணணும். அப்போ அந்த வெப்ப ஓட்டத்தில் காந்தம் திணிவரும்போது ஒளி அலை, லைட் வேவ்ஸ், அதை உணர்வதற்கு கண்கள். இன்னும் நீரில் சுவையாக, ரத்தம் இருக்குது, சளி இருக்குது, இப்படி நீர்ப்பொருள் இருக்கே, இதில் காந்தம் திணிவரும்போது அது சுவையாக, ஒரு சுவை இல்லை 6 சுவை, அதை நாக்கின் மூலமாக உணர்கிறோம். இன்னும் மண் தத்துவம்னு சொல்லக்கூடிய கெட்டிப்பொருள், எலும்பு தசைகளில் திணிவரும்போது வாசனை உணர்வு, அதுக்குரிய கருவி மூக்கு. இப்படி இந்த காந்தம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுது, மேக்னட்டிசம், டிரான்ஸ்ஃபார்மேஷனாக மேக்னட்டிசம் தான், அது அழுத்தமாக, ஒலியாக, ஒளியாக, சுவையாக, மனம் என்ற வாசனையாக மாறிக்கொண்டே இருக்குது. நமக்குள்ளாரையே இதெல்லாம் நடக்குது. இதை நம்ம இத்தனை நாள் நினச்சே பார்த்து, நமக்குள்ளாரையே ஓசை கூட கேட்கும், ஒலி கேட்கும். இப்போ எல்லாம் நிமிந்து உட்காந்து உங்கள் காதுகளை கப்புன்னு மூடி, கண்ணையும் மூடி, உங்கள் உடம்புக்குள்ளாரையே நினைவு செலுத்தி பாருங்கள், ஏதாவது சத்தம் கேட்குதான்னு பார்க்கலாம், செக் பண்ணிடலாம், டெஸ்ட் பண்ணிடலாம். காதை கப்புன்னு முடிக்கணும், இப்போ வெளிச்சத்தம் கேட்காது, உள்ளுக்குள்ளறையே நினைவை செலுத்தி பாருங்கள், ஓசை கேட்கும். ஆ, கையை எடுத்துடலாம், கேட்குதா சத்தம், நீன்னு கேட்கும், இல்லை கடலில் ஆர்ப்பரிக்கிற மாதிரி. நமக்குள்ளறையே இத்தனை விஷயம் இருக்குதுங்க, நம்ம இதெல்லாம் உணர்ந்ததே இல்லை. இன்றைக்கி மகான் மூலமாக உணர்வதற்குரிய வாய்ப்பு கிடைச்சது, இறைநிலைக்கு நன்றி சொல்லுவோம். அன்பானவர்களே, இப்படி அழுத்தமாக, ஒலியாக, ஒளியாக, சுவையாக, மனம் என்ற வாசனையாக மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஜீவகாந்தமானது அந்தந்த அலைவடிவத்தில் அந்தந்த உறுப்புகள் மூலமாக வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. அப்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பர்செப்ஷன், தடையே உணர்வாகிறது. இப்போ நீங்கள் பஞ்சபூத கூட்டு இல்லையா, உங்கள் உடம்புக்குள்ளார உயிர் இருக்குது, சுழன்றுட்டுருக்கு, ஒத்துக்கிறீங்க, ஜீவகாந்தம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க, எஸ் ஆமாம் நமக்குள்ளார ஜீவகாந்தம் இருக்குங்கிறத தெரிஞ்சிட்டீங்க. உங்கள் ஜீவகாந்தமானது வெப்பத்தில் திணிவுற்று ஒளி அலையாக மாறியாச்சு உங்கள் உடம்புக்குள்ளார, லைட் வேவ்ஸ். அதுக்குரிய கருவி எது? கண்கள். இப்போ எல்லாம் கண்ணை முழிச்சு இப்படியானே பார்த்துட்டே இருக்கீங்க இல்லையா, கண்கள்லேருந்து வரக்கூடிய ஒளி அலை, லைட் வேவ்ஸ் அப்படியே என்னட்ட வந்து மோதுது, இங்கே தடுக்கப்படுது. தடுக்கப்பட்டதுனால திரும்பி கண்ணுக்கே வந்து சேருது. உங்கள் கண்ணில் கருவிழிகளில் பாப்பாவில் என்னோடய உருவம் அந்த மைக்கோடு சேர்ந்து கொசுவோட மிகச்சிறிய துளியாக பதிவாயிருக்கும். இருக்குமா இருக்காதா? பக்கத்தில் பக்கத்தில் பார்த்தா தெரியும். இந்த சினிமாவில் டிவிலெலாம் காமிப்பாங்க, கதாநாயகனுடைய கண்ணை க்ளோஸ்அப்பில் காமிச்ச கதாநாயகியோட உருவம் கண்ணுக்குள்ளே துளி அளவு தெரியும். அது மாதிரி இப்போ என்னோடய உருவம் உங்கள் எல்லோரும் கண்ணுக்குள்ளாரே இருக்குது. இயற்கை நமக்குள்ளே இருக்க தெய்வீகம், அறிவு, 6வது அறிவு என்ன பண்ணுது பாருங்கள், பார்வை நரம்புகள் வழியாக சுருக்கி 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 மூளைக்கு போய், இதுக்கு மேலே சுருங்க முடியாத நிலையில் மூளையில் கரைஞ்சி உடல் முழுவதும் சுழன்றுட்டுருக்கே ஜீவகாந்தத்தின் மூலமாக. எந்த ஒன்று சுழன்றாலும் அதற்கு மையம் அமைத்து கொள்ளும் என்பது பொதுவான விதி. அதன் பிரகாரம் நமக்கு உடலுக்கு மூலப்பொருளான வித்துக்குழம்பு, உயிருக்கு முக்கிய பொருளானது உயிர்த்துகள். வித்துக்குழம்புல தான் அதிகமாக தேங்கி இருக்குன்னு பார்த்தோம். இந்த உயிர்த்துகள் சுழற்சினால் ஏற்படுறது தான் காந்தம், அதுதான் மனமாக செயல்படுது. இந்த 3 மையம் கொண்டுள்ள இடம் தான் கருமையம்னு சொல்லக்கூடிய மூலாதாரம், அதுதான் ஜெனட்டிக் சென்டர். என்னுடைய உருவம் உங்களுடைய கருமையத்தில் மூலாதாரத்தில் அடிவயிற்று பகுதியில் கொண்டு போய் வச்சாச்சு. ரூமுக்கு போகிறீங்க சாயந்தரம், அங்கே அப்படி பேசிகிட்ருக்கீங்க, இன்றைக்கி ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க காயகல்ப பயிற்சி நடத்துனாங்க அப்படின்னோடனே, நான் என்னுடைய வேதலோக அன்பலயத்தில் உட்காண்டிருப்பேன், ஆனால் என் உருவம் உங்களுக்குள்ளார வருமா வராதா? இதுதான் காந்த மாரியம்மா, இதுதான் மனம், இதுதான் எண்ணம். பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் ஆர் கால்டு மைண்டு. உங்களுடைய கண் என்ற புலன் மூலமாக நீங்கள் பெற்ற அனுபவம், என்ஜாய்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவம் ஆகிவிட்டது, அனுபவம் அனுபவம் ஆகிவிட்டது. கருமையத்தை வரைக்கும் கொண்டு போய் பதிச்சாச்சு. உங்களுடைய மன அலைச்சுழல் வேகம் எந்த நிலையில் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு பதிவாக இருக்கோ, அதே ஃப்ரீக்குவென்சி வரும்போது மூளை செல்கள் விரித்து காமிக்கும்போது, இன்னும் 6 மாதம் கழித்து, 1 வருஷம் கழித்து எங்கேயாவது உங்கள் ஊரில் போயிட்டு மன்றத்துக்கு, ஏன்னா இதோட முடிஞ்சு போகலை, உங்கள் ஊரில் இந்த மனவளக்கலை மன்றங்கள் இருக்குது, அங்கே போய் இது ஃபஸ்ட் ஆக்ஷன், ஃபாலோஅப் வேணும், உங்களுக்கு ஃபர்தர் ஆக்ஷன் வேணும்னாக்கா அங்கே போய் தொடர்பு கொள்ளும்போது, காயல்ப பயிற்சி ஒருத்தர் யாரோ நடத்துகிறாங்கன்னு, ஆமாம்மா எனக்கு கூட அழியாரில் ஒரு அம்மா வந்து நடத்துனாங்கன்னு, என் ஒருவன் டங்கின்னு வருவோம் உங்களுக்குள்ளார. ஒவ்வொரு தடவையும் வந்துக்கிட்டே இருக்கும்,
ஆயில் பரியந்த ஒரு ஒரு தடவை வந்தோன்னா அழிஞ்சு போகுதா? இல்லை. இதுபோல் கண்ணால் கண்டது, காதால் கேட்டது, மூக்கால் முகர்ந்தது, நாக்கால் சுவைச்சதுன்னே பிறந்தண்ணிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு சமயம் போட்டு வச்சுருக்கோம். அதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக சொல்கிறதுக்கு பேர் தான் மனம், மனம், மனம்னு சொல்கிறோம். அனுபோக அனுபவங்களுடன் கூடிய ஜீவகாந்த அலையைத்தான் நாம் மனம் என்கிறோம். இன்னும் மகரிஷி சொல்லுவாங்க, நம்முடைய கர்மயம்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சிப்பு மாதிரி, இந்த மூளை விரிச்சு காட்டுதே மாரியம்மாங்கிற உருவத்தை, இதுதான் மானிட்டர், ரெண்டையும் இணைக்குதே. மவுசு, மவுஸ் இல்லைன்னா மவுஸ் இல்லை. மனம், அதுதான் ஜீவகாந்த அலை. அப்போ நம்முடைய பொறிபலன்கள் மூலமாக எப்பொழுதும் நம்ம ஜீவகாந்தத்தை வெளியேற்றி செலவு செய்து கொண்டே இருக்கிறோம். ஒரு 12, 13, 14 ஆகும்போது உடல் உறுப்புகள்லாம் முழுமையாக கட்டப்படுது. இப்போ இதுவரைக்கும் உற்பத்தியான உயிர் துகள் ஜீவகாந்தம் எல்லாம் உடல் இயக்கத்துக்காக ஒரு பகுதி, மன இயக்கத்துக்காக ஒரு பகுதி. எண்ணங்கள் 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 வந்துக்கிட்டே இருக்காதான் மன இயக்கம். உடல் உறுப்புகள் கட்டப்படுவதற்கு ஒரு பகுதி என்று மூன்று வழிகளில் நமக்கு செலவாகிட்டே இருக்குது. இப்போது உடல் உறுப்புகள்லாம் முழுமையாக கட்டப்பட்டு விட்டதுனால மிச்சப்படுது, சர்ப்ளஸ் ஆகுது. சிரசு பகுதியில் தான் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம். வித்துக்குழம்பு முதுகுத்தண்டு வழியாக இறங்கி 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 அடிவயிற்று பகுதிக்கு பால் உணர்வு சுரப்பியை வந்து அடையுது. ஏன்னா பூமியினுடைய சுழற்சியின் காரணமாக கனமானதெல்லாம் மைய நோக்கி தள்ளப்படும் இல்லையா, அதனால் நமக்கு கீழ் நோக்கி வந்து சேருது. அது நிறைந்தால் வழியும். 3 மேலே அந்த வித்துக்குளமானது தேங்கி இருக்குமேயானால் சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக கிருமிகளாக மாறிவிடுவதற்கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு 80 ரத்தம் 7வது தாதுவாகிய வித்துக்குளம்பாக மாறும்போது 1 வித்துக்குளம்பாக மாறுகிறது. அப்போ இந்த வித்துக்குளமுடைய பெருமையை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். பருவத்தால் வருவதே பால் உணர்வு, அதை ஒழுக்கத்தோடு அனுபவிப்பது பகுத்தறிவு. மகரிஷி சொன்னாங்க, வேதங்களிலே சொல்லப்பட்ட உண்மை இல்லற பிரம்மச்சரியத்தை பற்றி சொல்லுது. அதை மகாத்மா காந்தியடிகள் பின்பற்றினார். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் படித்தீங்கன்னா தெரியும், 4 பெற்ற பிறகு அவர் சொல்கிறார், கஸ்தூரிபாயினுடைய ஒப்புதலோடு நான் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டேன். ஆனால் மிகவும் கடினமாக இருக்கிறது, இது ஒரு ஆராய்ச்சிக்கே நான் உட்படுத்தி இருக்கிறேன். இந்த ஆராய்ச்சி எல்லோருக்கும் பொதுமைப்படுத்தி சொல்வதற்குரிய முடிவு இன்னும் பெறப்படவில்லை. எனவே நான் அதை ஜென்ரலைஸ் பண்ணி பொதுமைப்படுத்த முடியாமல் இருக்கிறேன் என்று தன்னுடைய 70வது சொல்கிறார். ஆனால் மகரிஷி அதற்கான பயிற்சி முறைகளையே காயகல்ப பயிற்சியிலிருந்து எடுத்து, காயகல்ப கலை என்ற சித்தர்களுடைய அரிய கலையிலிருந்து, அது குடும்பத்தை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு ஓடி போய் ஜீவசமாதி என்ற நிலையெல்லாம் கூட வேண்டியதில்லை. நாம் இல்லறத்தில் இருந்து கொண்டே நாம் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்த சித்தர் பெருமக்களுடைய பயிற்சி முறைகளை பயின்று நம்முடைய வாழ்க்கையை மேன்மையாக்கி கொள்வதற்காக அந்த வித்துக்குளமுடைய பெருமையை உணர்ந்து உயிர்த்துகளுடைய எண்ணிக்கையோ 35 மேலே குறைஞ்சி போகுதுங்க போது அதை ரீசைக்கிளிங்கிற முறையில் மீண்டும் உயிர் சக்தியாகவும் உடல் சக்தியாகவும் மாற்றம் பெற வைக்க வேண்டும் என்பதற்காகவே மகரிஷி ஆராய்ந்தார். அதற்கிடையில் நமக்கு சில முறைகளை சொல்கிறார், வாழ்வியல் முறைகளை. 5 அளவும் முறையும்ங்கிறார். உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்திய உறவு, எண்ணம், இந்த 5 அதிகமாக போகக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது, முரண்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த முறையில் ஏன்னா அதிகமாக சாப்பிட்டாக்க அது அஜீர்ண கோளாறாய்ப்பேர், சாப்பிடாமையே இருந்தால் மயக்கம் போட்டு விழுந்துடுறோம். முரண்பாடாக சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, 8 தினமும் வேலைக்கு போகிறதுக்காக சாப்பிட்டு பழகிட்டோம். ஒரு நாளைக்கு அந்த 8 சாப்பிடாமல் எங்கேயோ ஒரு பக்கம் போகணுங்கிறக்க 6 உள்ள போட்டு துணிச்சா ஏற்றுக்கொள்ளுதா? அதுதான் முரண்பாடு. நம்ம ஒரு பழக்கத்தை அந்த செல்களுக்கு கொடுத்து பழக்கிட்டோம். இந்த முரண்பாடுகள்லேருந்து நம்ம விடுபடணும். இதெல்லாம் நம்முடைய நோய்க்கு காரணமாக அமைஞ்சு போயிருது, அது உடல் நோய், உளநோய். அதனால் அந்த 5 அளவும் முறையும். அப்போ இந்த பாலுணர்வுக்காகத்தான் திருமணம் பண்ணிக்கிறதுன்னு வேற இப்போ எல்லாருமே நினைக்கிறாங்க. பாலுணர்வை தனித்துக் கொள்வதற்காக திருமணம்னே தப்பாக நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. முற்காலத்தில் ரிஷிமார்கள் முனிவர்கள்லாம் இருந்தாங்க, தங்களுடைய கலைகளை நம்மோடு வீணாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய
வாரிசுகள் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கடமைக்காக கடமை செய்தல்ங்கிற முறையில் குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு திருமணம் என்ற ஒரு பந்தமே பால் உணர்வுக்காகவே என்ற ஒரு தவறான கருத்து இந்த சமுதாயத்தில் நிலவுறதுனால தான் இன்றைக்கி எய்ட்ஸ் போன்ற கொடிய நோய்களும் எல்லா வகையான சீரழிவுகளும் வித்துக்குளமுடைய பெருமையை உணராதனுடைய காரணம் அது நீர்த்தத்தன்மையாயிருது, உயிர்த்தோள் எண்ணிக்கை குறையுது, ஜீவகாந்தம் குறையுது, அப்போ உடல் இயக்கம் மன இயக்கம் சரியாக இருக்காது. 35 வயசு வரைக்கும் வளர்ச்சி, அதன் பிறகு உற்பத்தி குறைவு, அப்போ உயிர்த்துகள் எண்ணிக்கை குறைஞ்சி தான் போயிடும். அப்போ முதுமையில் எத்தனையோ பேரை பார்க்குறோம், கண் இருக்குது தெரியல, அது இருக்குது கேட்கல, இப்படி எல்லாம் வயசான காலத்தில் கீழே விழுந்து மேலே விழுந்து எவ்வளோ சிரமப்படுறாங்க. நினைவு தடுமாற்றம் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரு அம்மா தனக்கு கையால் ஆகலை, ஒரு குடும்பத்தில் நமக்கும் குடும்பத்துக்குள்ள சில பேரை நமக்கு வேலை செய்ய முடியலங்கிறதுக்காக உதவிக்காக யாரையாவது வச்சுக்கிறோம். சில நேரங்களில் அவங்க வந்து வீடு அதை கூட்டி தொடச்சி பாத்திரம் கழுவி எல்லாம் பண்ணுறாங்கன்னா அத்தனை பேர் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கோம், யாரும் நமக்கு உதவியாக இருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறோம், குளிச்சுப்பிட்டு வேகமாக போயிட்டோம், திருப்பி வந்துட்டு பார்த்தாக்கா மோதிரத்தை காணலை. மோதிரத்தை காணும்னு உடனே இவன் தான் திருடிட்டான்னு உடனே ஜெயிலையும் போட்டு அடி அடி நடித்து எல்லாம் பண்ணி விட்டுறோம். அப்புறம் ஒரு வாரம் கழித்து நம்ம வச்ச இடத்த விட்டுட்டு வேறொரு இடத்துல தேடி இருக்கோம், இப்போ வச்ச இடத்துலேருந்து கிடைக்குதுங்கும் போது எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் எத்தனை பேருடைய சாபங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியாமே நடக்குது. கிட்டத்தட்ட 30 வயசு 35 வயசில் இருக்கிறவங்களே நினைவு தடுமாற்றம், ஏன் 20 வயதில் படித்ததை பரீட்சையில் எழுத முடியல மறந்து போயிட்டோம்னு சொல்கிறாங்க. எனவே அந்த நினைவு தடுமாற்றத்திலிருந்து மீட்சி பெற்று ஆரோக்கியமாக நம்முடைய ஜீவகாந்தத்தை உடல் முழுவதும் எல்லா இடத்துலையும் சரியான முறையில் ஒவ்வொரு செல்லுக்கும் சிற்றறைக்கும் பாய்ச்சக்கூடிய ஒரு அற்புதமான முறையை நம்ம பின்பற்ற பழகணும். 35 வயசுக்கு மேலே யாரும் தளர்ச்சி உறாமல் இருக்கணும் என்பதற்காகத்தான் காயகல்பு பயிற்சியை மகிழ்ச்சி வடிவமைச்சாங்க. பாய்ச்சர் அண்ட் மூமெண்ட்டுன்னு சொன்னேன், இருக்கைக்கேற்ற இயக்கம்னு. இதுக்கு அவர் கிடைச்ச அந்த ஒரு பாடல் தான், உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த அம்மை பாதம் உண்மை உண்மை உண்மையே என்று சிவபாக்கியருடைய ஒரு கவிதையை எடுத்து ஆராய்ந்து நம்ம உருத்தரித்த நாடி எது, அம்மா வயிற்றுக்குள்ள. நீங்கள் எல்லாம் பதில் சொன்னீங்க. அங்கே இருக்கக்கூடிய அதை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்றணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தியை உச்சிக்கு கொண்டு வந்துட்டா விருத்தரும் பாலராவார்னா வயோதிகர்கள் கூட இளமையானவர்களாக இருப்பார்கள், மேனியும் சிவந்திடும், எப்பவும் ஒரு தேஜஸ் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ உயிர் சக்தி உடல் சக்தியாக மாற்றம் பெறுவதற்கு ரீசைக்கிளிங்கிற முறையில் பதமாகி அங்கத்தோடு சேர்வதற்கான முயற்சிகளில் இந்த காய்கல்பு பயிற்சியை பாய்ச்சர் அண்ட் மூமெண்ட்டுன்னு இரண்டு வகைகளில் கொடுத்து நரம்புகளை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியாகவும் ஆயிலை நீட்டித்துக்கொள்வதற்கும் மூச்சு பயிற்சி என்ற ஓஜஸ் மூச்சு பயிற்சியும் மகரிஷி இணைச்சி அந்த எளிய முறைப்படுத்தி அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் இருந்து கொண்டே நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்கு அற்புதமான பயிற்சி திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. இப்போ எல்லாம் இடைவேளைக்கு அப்புறம் வந்து நாம் அந்த பயிற்சியை நேரடியாக எல்லோருமே செய்ய போகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உடல், உயிர், மனம், ஜீவகாந்தம் இதெல்லாம் வித்துக்குழம்பை சார்ந்து தான் இருக்குங்கிறத இவ்வளோ நேரம் நம்ம சிந்தித்தோம். அந்த வித்துக்குழம்பானது ஒரு 13-14 வயசு ஆகும்போது சிரசுப்பகுதியில் அதிகமாக இருக்கிறனால முதுகு தண்டு வழியாக இறங்கி இறங்கி பால் உணர்வு சுரப்பியை வந்து அடையுது. அது கீழ்நிலையிலேயே இருக்கிற வரைக்கும் தேக்கம் வரும்போது ஒரு 3 நாளைக்கு மேலே தேங்கி நின்னால் கிருமிகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை ரீசைக்கிளிங்கிற முறையில் எந்த ஒன்றையுமே நம்ம மறுசுழற்சிங்கிற முறையில் பயன்படுத்தும்போது அது இன்னொரு உபயோகமாக மாறும். அந்த வகையில் தான் இந்த வித்துக்குழம்பு கெட்டு போய் கழிவுப் பொருளாக மாறாமல் அதை மீண்டும் உற்பத்தி ஸ்தானமாகிய உச்சிக்கே கொண்டு உடல் ஆற்றலாக மாற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வித்தியை சித்தர் பெருமக்கள் காயகல்ப கலை என்று சொன்னாங்க. இது வெறும் அந்த பயிற்சியை மட்டும் செஞ்சால் பத்தாது, நம்ம கொஞ்சம் பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகரிஷி 5 அளவும் முறையும்னு ஒரு தத்துவத்தை கொடுத்தார். அளவுனா லிமிட், முறைன்னா மெத்தேடு, லிமிட் அண்ட் மெத்தேடு. உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்திய உறவு, எண்ணம், இந்த 5 அதிகமாக அனுபவித்தாலும் விளைவு சிக்கலாகும், அலட்சியப்படுத்தினாலும் சிக்கலாகும், முரண்பட்டாலும் வாழ்க்கையில் சிக்கல் தான். உணவு நமக்கு எவ்வளவு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சுரக்குதோ அது எந்த அளவுக்கு உணவை கரைக்க முடியுமோ அவ்வளோதான்.
நமக்கு எவ்வளோ உடலில் சக்தி தேவையோ அந்தளவுக்கு உணவு வேணும். அதுக்கு மேலே போடுறாங்கும்போது அது அஜீரண கோளாறாகுது. அப்போ ரத்தத்தில் காற்று கலந்துருது, பல வகையான பிரச்சனைகள் ஆகுது. அதே மாதிரி உணவு சாப்பிடாமே விட்டுட்டோம், அலட்சியப்படுத்திட்டோம், பசி உணர்வு வருது. சாப்பிடாமல் அலட்சியப்படுத்தணும் அப்படின்னம்னா குடல் புண்ணு வந்துடுது, அல்சர். அதே மாதிரி உணவில் முரண்பாடு எப்படி பண்ணுறோம், ஒரு நாளைக்கு காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு 11 மணிக்கு சாப்பிட்றது, அப்புறம் 4 மணிக்கு சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னம்னா அந்த செல்கள் ஏற்றுக்கொள்ளாத முரண்பாடுங்கிறது. அப்போது அந்த உணவில் சொல்கிறதே எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க மகரிஷி. உழைப்பாக இருந்தாலும் சரி, அது உறக்கம் என்ற ஓய்வாக இருந்தாலும் சரி, அல்லது தாம்பத்திய உறவுங்கிறது எதுக்குன்னா மிச்சத்தை சர்ப்ளஸை கழித்து கொள்வதற்கு, அது கழிவுப் பொருளாகி அதுக்கு வெளியேற்றுவதற்குரிய ஒரு உபாயமாகத்தான் திருமணம் என்ற ஒரு புனிதமான ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று கற்பிணறி என்று இந்திய நாட்டில் போற்றக்கூடிய, ஒரு உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு அற்புதமான பண்பு நலம் உடையவர்கள் இந்திய மக்கள். ஆனால் நிறைய பேர் பால் உணர்வை தணித்து கொள்வதற்காகத்தான் திருமணம்னு தவறாக நினச்சிக்கிறாங்க. பருவத்தால் வருவதே பால் உணர்வு, அதை ஒழுக்கத்தோடு அனுபவிப்பது பகுத்தறிவு. புதிய உயிரை உருவாக்கக்கூடிய வல்லமையுடைய பொருளை விரயமாக்குவதற்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. வித்துக்குளமுடைய பெருமையை உணர்ந்து அதை முறைப்படுத்தி சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்கள் தான் ஞானி என்று மகாத்மா காந்தியடிகள் சொல்கிறார். கண் இருக்கிறது பார்க்கறதுக்கு, காது இருக்கிறது கேட்கறதுக்கு, மூக்கு இருக்கிறது முகர்றதுக்கு, நாக்கு இருப்பது சுவைப்பதற்கு. கண்ணால் நாம் பார்க்கத்தான் முடியும், கண்ணால் கேட்க முடியுமா? அந்தந்த உறுப்பு அந்தந்த பயன்பாட்டுக்காகனு இறைநிலை நமக்குள்ளார அமைச்சிட்ருக்கும் போதே இந்த வித்துக்குழம்பை வெளியேற்றுவதில் ஒரு இன்பம் இருப்பதாக கருதி கொண்டு அதை அதிகப்படியாக விரயம் பண்ணி விடுகிறார்கள். மேலும் சூழ்நிலையின் காரணமாக, உணவின் காரணமாக, தொழிலின் காரணமாக அது நீர்த்த தன்மையான லீக்கேஜ் வேஸ்டேஜுங்கிற முறையில் போயிடுது. இதையெல்லாம் முறைப்படுத்தி கொண்டு அதை உற்பத்தி ஸ்தானமாகிய உச்சிக்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த எண்ணம் என்பது உடன்பாட்டு எண்ணங்களாக நமக்கு வரணும், முரண்பாடுங்கிறது வரவே கூடாது. எதிர்மறையான எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை கீழே இறக்கி கொண்டு வந்துடும். நம்மை உயர்த்தி கொள்ளக்கூடிய எண்ணம் நமக்கு தெரியல, நமக்கு என்ன வேணும்னே தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதான் உண்மை. அதனால தான் மகரிஷி உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞான ஓங்கி வாழ்வேன். இந்த சங்கல்பத்தை உங்களுக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரு நல்ல எண்ணம், நம்மை உயர்த்தக்கூடிய எண்ணம், இன்னும் பிறரோடு ஒத்தும் உதவியும் வாழணுங்கிறதுக்காக தான். நம்ம இனி எத்தனை நாள் இருக்க போகிறோமோ, எத்தனை நிமிஷம் இருக்க போகிறோமோ தெரியாது. அடுத்த நிமிஷம் நமக்கு சொந்தமானது அல்ல. பேசிகிட்டே இருக்க இந்த சேரை விட்டு நான் எந்திரிச்சு போகணாங்கிறது தெரியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் எல்லா பக்கமும் பகையாளியாக வச்சிட்ருக்கமே, எல்லாரோடைய நட்பாக இருக்கணும். அதுக்கு தான் வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், நீங்களும் வாழலாம் மற்றவர்களையும் வாழ வைக்கலாம். இதெல்லாம் நம்ம எண்ணத்தை உயர்த்தி கொண்டே நாம புதிய எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு உபாயமாக்கி மகரிஷி கொடுத்துருக்காங்க. எனவே அன்பானவர்களே, உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்திய உறவு, எண்ணம், இந்த அஞ்சும் லிமிட்டட் மெத்தடு அளவும் முறையும் பேணி பாதுகாத்தோம் அப்படின்னம்னா அதோடு சேர்ந்து நம்முடைய பயிற்சியும் நமக்கு உதவியாக இருக்கும் என்று நம்முடைய மகான் நமக்கு சொல்கிறாங்க. இந்த பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது, கனமானதெல்லாம் மைய நோக்கி தள்ளப்படுது. நம்ம உடல் கனம் பூமியை நோக்கி இழுக்கப்படுது. அப்போ லேசானது வெளித்தள்ளும் ஆற்றலாக இருக்குமே. நம்ம உடலில் இருக்கிறது மிக லேசானது, உயிர் தான். உடலை மண் இழுக்குது, உயிரை விண் இழுக்குது, ரெண்டு கடையில் போராடிட்டு தான் நம்ம வாழ்வுங்கிறதே நடந்துட்டுருக்கு. இந்த உண்மைகளையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 35 வயசு வரைக்கும் நமக்கு வித்துக்குழம்பு உற்பத்தி, அதன் பிறகு உற்பத்தி குறைவுங்கும் போது உயிர் துகள் எண்ணிக்கை குறைவு, ஜீவகாந்தம் குறைவு. இப்போ உடல் இயக்கம் மன இயக்கம் சரியாக இருக்காது. அதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காய்கள் கலையை ஆராய்ந்து மகரிஷி பயிற்சி திட்டமாக்கி கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு வகையான பயிற்சியை கொடுக்குறார். நம்ம உடலில் 72,000 நரம்புகள் இருக்கிறதாக கணக்கெடுத்திருக்காங்க. அது பிடரியிலேருந்து ஆரம்பித்து முதுகுத்தண்டு வழியாக கிளகிளையாக போகுது. அதில் முக்கியமான நரம்புகள்னு முடிகிற இடம் நம்முடைய ஆசன வாய்ப்பகுதி, வெளிக்கு போகிற துவாரம், மலத்வாரம், ஆனஸ் மசில்ஸ், அங்கே தான் முடியுது. ஒரு பகுதி கைகளில் உள்ளங்கையில் முடியுது, ஒரு பகுதி பாதங்களில் முடியுது. இப்படி இதில் மிக முக்கியமான இடம் அந்த குதப்பகுதின்னு சொல்லக்கூடிய மல துவாரம்தான்.
நரம்புகளில் மின்சக்தி ஓட்டம். நமக்கு மின்சக்தின்னு நம்ம எதை சொல்கிறோம்னா ஒலி, ஒளி. இப்படி வச்சு மூடி உங்களுக்குள்ளார ஒலி வருதுன்னு பார்த்தீங்களா இல்லையா? அந்த ஒலியையும் ஒளியையும் அலைகளை கடத்துவதற்கு உரிய ஒரு பாதை எதுன்னா நரம்புகள் தான். இந்த நரம்புகள் பாதிப்புக்கு உள்ளாகும்போது அங்கங்கே ஜீவகாந்தம் தடை தேக்கம் எல்லாம் ஆகும்போது என்ன நடக்குது? பிடிப்பு விட்டு போயிடுது. கபாட செல்களெல்லாம் சரியாக இயங்க முடியல. அங்கங்கே ஜீவகாந்தம் தடையாகி தேக்கமாகி பிடிப்பு விட்டு போயிடுது. இப்போ இந்த நரம்புகளையெல்லாம் ஊக்கப்படுத்தணும் என்பதற்கான ஒரு பயிற்சி. அதை அஸ்வினி முத்திரை. என்ன பேர்? அஸ்வினி முத்திரை. அஸ்வினி என்றால் குதிரை, முத்திரை என்றால் அடையாளம். மிருகங்கள்லாம் தன்னுடைய மலத்தை கழிவுப் பொருளை வெளியே கழித்த உடனே அவனுடைய வெளிக்கு போகிற துவாரம் மலத்வாரம் இருக்கே ஆசனம் வைப்பகுதி, அதை நல்லா இறுக்கி பிடிக்கும் விடும், இறுக்கி பிடிக்கும் விடும். பார்த்துருக்கீங்களா? இதில் குதிரை கழுதையெல்லாம் நல்லா ஆழ்ந்து இறுக்கி பிடிச்சி விடும். குதிரையெல்லாம் வேலைக்கு உதவலை அப்படின்னா ரோட்டில் துரத்தி விட்டுருவாங்க. அது ரோட்டில் திரியும். ஆனால் ஒரு குதிரை கழுதை கூட தோல் தொங்கிக்கிட்டு சுருங்கி போய் வயதான தோற்றத்தை காண்பிக்குதா? எப்பேர் கொண்ட குதிரையாக இருந்தாலும் முழு 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 முழுன்னு இருக்குது. ஏன்னா அது அசுனி முத்திரை போட்டே இருக்குது, நரம்புகளை ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்குது. இப்போ இதை மகிழ்ச்சி ஆராய்ச்சி பண்ணி நமக்கு நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகள்லையும் அங்கங்கே இருக்கக்கூடிய பிடிப்புகள் இதெல்லாம் போகணும்னாக்க நரம்புகளை ஊக்கப்படுத்துவதற்கான பயிற்சி அந்த அசுனி முத்திரை என்ற பயிற்சியை கொடுக்குறாங்க. அந்த பயிற்சியை நம்ம செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்க, அடிவயிற்றுப் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய வித்து குழம்பானது நன்கு கடையப்படுகிறது. மத்து போட்டு தயிரில் தண்ணியை ஊற்றி சிலுப்பி எடுத்தாங்கன்னா வெண்ணெய் மட்டும் திரண்டு நிற்கும். அது மாதிரி நம்முடைய அடிவயிற்றுப் பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய வித்துப்பையில் இருக்கக்கூடிய வித்து குழம்பானது நன்கு கடையப்பட்டு அதில் இருக்கக்கூடிய உயிர் துகளில் எக்டோப்ளாசம்ங்கிற பூச்சோடு இருக்குது, அது மட்டும் மேலால் திரண்டு நிற்கும். அதை மூச்சு பயிற்சியின் மூலமாக உச்சிக்கு கொண்டு வந்து உடல் ஆற்றலாக மாற்றுவது என்று இரண்டே பயிற்சி. அசுனி முத்திரை என்ற நரம்புகளை ஊக்கப்படுத்தும் பயிற்சி, ஓஜஸ் மூச்சு பயிற்சி என்ற பயிற்சி. இந்த இரண்டு பயிற்சியை தான் காய்கல்வ பயிற்சியாக்கி கொடுத்துரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். புத்தகத்தெல்லாம் கீழே வச்சுருங்க, கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க, கைகளை இப்படி கோர்த்துக்கோங்க, கண்களை மூடிக்கங்க. உங்களுடைய வெளிக்கு போகிற துவாரம் ஆனஸ் மசில், மல துவாரத்தை நல்லா இறுக்கி பிடிங்க, விடுங்க, நல்லா இறுக்கி பிடிங்க, விடுங்க, இறுக்கி பிடிங்க, விடுங்க. இன்னொரு நாலஞ்சு தடவை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்கள் மூடி இருந்தால் தான் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். அங்கேயே நினைக்கணும், செய்கிற செய்யலையே நினப்பு இருக்கணும். கைகளை கோர்த்து உட்காந்துருக்கீங்க, கண்கள் மூடியிருக்கு, வாய் மூடியிருக்கு, நினப்பு பூரா செய்கிற செயலில் இருக்குது. நல்லா இறுக்கி பிடிக்கிறீங்க, வெளிக்கு போகிற துவாரத்தை விடுறீங்க, இறுக்கி பிடிக்கிறீங்க, விடுறீங்க, அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க. ரைட், போதும். இப்போ கண்களை தரங்க. யாருக்காவது இதில் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் ஏதாவது இருக்கா? ஏன்னா இது அடிப்படை. இது எல்லாம் பயிற்சியெல்லாம் முடித்த பிறகு அதை என்னங்க அசுனி முத்திரைன்னு சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பயிற்சியை ஒன்றுமே விளங்காது. இதுதான் அடிப்படையானது, இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். இதுக்கு பேர் என்ன சொன்னேன்? அசுனி முத்திரை. இது ஒரு 10 தடவை அப்படி செய்யும்போது அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்ததா, பிறப்புறுப்பெல்லாம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்ததா, அத்தனை நரம்புகளும் நல்ல முறையில் இழுத்து பிடிச்சி கடையிற மாதிரி கடைஞ்சி இப்போ வித்து பையில் இருக்கக்கூடிய அந்த வித்து திரவத்தில் உயிர் துகள் மட்டும் மேலே திரண்டு நிற்குது. அடுத்தது மூலபந்தம்ங்கிற ஒரு வார்த்தையை மகரிஷி சொல்கிறாங்க. பந்துனா கட்டுறது, மூலத்தை கட்டுறது, இறுக்கி பிடிச்சிக்கிறது. இறுக்கி பிடிக்கிறதுக்கு பேர் மூலபந்தம். ஏன்னா கலகலன்னு இப்போ 10 தடவை செஞ்சுட்டு திரண்டு நிற்கிறது, மீண்டும் கீழே இறங்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை பிடிச்சிக்கணும், அது மூலபந்தம். அடுத்தது ஓஜஸ் மூச்சு பயிற்சிங்கிறதுல சைமல்டேனியஸ் செக்ஷன், ஒரே நேரத்தில் பாருங்கள். பழம் சொல்கிற மாதிரி நாக்கை மடைக்கிறது, வாய் மூடிக்கிறது, முக்கால காத்த உறிஞ்சிறது. அப்படி உறிஞ்சும் போது இந்த சத்துப்பொருள் திரண்டு நிற்கிறது, முதுகுத்தண்டு வழியாக உச்சிக்கு வர்றதாக நினச்சிக்கிட்டேன்.
சிரிஞ்சில் எடுத்தால் எப்படி மருந்து மேலே வருமோ அது மாதிரி மேலே சர்றன்னு வந்துடும். அதன் பிறகு நாக்கை சாதாரணமாக மடக்கின நாக்கை வச்சுக்கிட்டு பல்லிடுக்குழியாக வெளியே விடுறது மூச்சை. அப்போ உடல் செல்களுக்கெல்லாம் அந்த ஆற்றல் பரவுது. அப்போ உயிர் சக்தியானது உடல் சக்தியாக மாற்றம் பெறுது, அவ்வளோதான். அப்போ 10 தடவை அசுனி முத்திரை போட்டேன், இப்போ ஓஜஸ் மூச்சு போட போகிறேன் பாருங்கள். நாக்கை பழம் சொல்கிற மாதிரி மடக்கியாச்சு, வாயை மூடியாச்சு. ரொம்ப சிம்பிள். நாக்கை மடக்கிட்டு மூச்சை இழுக்கும்போது தான் உச்சிக்கு வரும். மூக்கு வழியாகவே வெளியே விட்டாக்க உடல் செல்களுக்கு போகாது. மடக்கின நாக்கை மடக்கின மணிக்கே வச்சுட்டு மூச்சை வாய் வழியாக விட்டாலும் மூச்சு வெளியே வராது. நாக்கை சாதாரணமாக வச்சுக்கிட்டு வெளியே விடும்போது தான் அந்த மூச்சு காற்று வெளியே வரும். செய்யலாமா? கைகளை கோர்த்துக்கங்க, கண்களை மூடிக்கங்க. ஆ, இப்போ வெளிக்கு போகிற தூரத்தை நல்லா இறுக்கி பிடிங்க, அதான் மூலபந்தம். நாக்கை பழம் சொல்கிற மாதிரி மடக்கிங்க, மேலெண்ணத்தில் போடுற மாதிரி. வாய் மூடி இருக்கட்டும். முக்கால காற்றை உறிஞ்சி எழுங்க முதுகு தண்டு வழியாக உச்சிக்கு வரதாக நினச்சிக்கிட்டேன். ஆ, இப்போ நாக்கை சாதாரணமாக வச்சுட்டு பல்லிடுக்கு வழியாக விடுங்க, மூச்சை வெளியே விடுங்க. அப்படி விடணும், நல்ல சத்தம் கேட்கணும். சரி, ரைட். இப்போ கண்ணை திறந்துக்கங்க. 10 தடவை அஸ்வினி முத்திரை போடுறோம், 1 தடவை மூலபந்தம் பண்ணுறோம், அதன் பிறகு மூச்சை இழுக்கிறோம், விடுறோம். இதில் விஞ்ஞானபூர்வமான விளக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த நாக்கை மடக்கிறீங்களே அந்த இடம் உயிர் புள்ளி, பிட்டியூட்ரி பீனியல் ரெண்டையும் ஒரே நேரத்தில் மோட்டிவேட் பண்ணக்கூடிய இடம். மூச்சு காற்றை வெளியே விடுறீங்க அப்படின்னு விடும்போது அந்த மூச்சு காற்று இந்த நுனி நாக்கு இருக்குல்ல, அது கொஞ்சம் தள்ளி உள்ள அந்த இடம் தான் நீங்கள் மடித்து வச்சுருந்த இடம். அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து காற்று வெளியே வரும்போது அந்த உயிர் புள்ளி பிட்டியூட்ரி பீனியல் ரெண்டையுமே தூண்டிவிடும். அப்போது பிட்டியூட்ரி சுரப்பி உடலில் இருக்கக்கூடிய அத்தனை சுரப்பிகளையும் தன்னோட கட்டுக்குள் வச்சுருக்கக்கூடியது, 10 வகையான சுரப்பு நீர்களை சுரக்கக்கூடியது. எந்த ஒரு சுரப்பியாவது தன்னுடைய வேலையை செய்ய முடியவில்லை என்றால் தானே இயங்கி அந்த வேலையை செய்யக்கூடியதுன்னு பார்த்தோம். பீனியல் சுரப்பிங்கிறது உடலையும் மனதையும் இணைக்கக்கூடிய சுரப்பி. அதனால் அது ரெண்டும் ஒரே நேரத்தில் தூண்டி விடுறதுனால உடல் இயக்கம் மன இயக்கம் சரியாக இருக்கும். நம்முடைய 2 பக்கத்து மூளை செல்களும் வளர்ச்சி பெறும். ரொம்ப அற்புதமாக எந்த இடத்துல தேக்கம் ஜீவகாந்தத்தில் தடை இருந்ததுனாலும் அதெல்லாம் ரிலீஸ் ஆகிரும். இவ்வளோ அற்புதங்களையும் உள்ளடக்கின ஒரு பயிற்சி தான். செய்யலாமா? அப்போ நம்ம கைகளை கோர்த்துங்க, கண்களை மூடிக்கங்க, இடுப்பு கழுத்து தலை நேராக இருக்கணும், நிமிந்து உட்காருங்க, முதுக சேரில் ஒட்ட வைக்காமல் கொஞ்சம் தள்ளி. ஆ, இப்போ அசுனி முத்திரை போட போகிறேன். நான் சொல்ல போகிறேன், நீங்கள் நான் நம்பர் சொல்லும்போது நீங்கள் செய்யணும். முதல்ல நல்லா இறுக்கி பிடிச்சிக்கங்க. உள்ளே பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு அதிகமான நேரம் கொடுக்கணும். இப்போ நான் நரம்பூக்கம் 1 சொல்லுவேன், விட்டுட்டு திருப்பி பிடிக்கணும். 2 சொல்லும்போது விட்டுட்டு திருப்பி பிடிக்கணும். உள்ளே பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு அதிகமான நேரம் கொடுக்கணும். நரம்பூக்கம் என்ற அசுனி முத்திரை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூலபந்தம். நாக்கை மடைக்கங்க, மூக்கால காற்ற உறிஞ்சி எழுங்க, முதுகு தண்டு வழியாக உச்சிக்கு வரதான்னு நினச்சிட்டு பல்லெடுக்கு வழியாக விடுங்க, உடல் பூரா பரவுது அப்படின்னு நினைக்கணும். சரி, இப்போ கண்ணை திறந்துக்கங்க. இதில் யாருக்கேனும் சந்தேகம் இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? கிளியர் பண்ணிக்கலாம். திருப்பி 1 தடவை செய்ய வச்சிடலாமா? அந்த அம்மாவுக்கு புரியலையா? திருப்பி 1 தடவை செய்ய வச்சிடலாமா? சரி, கண்ணை முடிக்கங்க, கையை கோர்த்துக்கங்க, நிமிந்து உட்காருங்க. உங்கள் வெளிக்கு போகிற துவாரத்தை முதல்ல நல்லா இறுக்கி பிடிங்க. இப்போ நம்பர் சொல்ல போகிறேன். 1 சொல்லும்போது விட்டுட்டு பிடிக்கணும். நரம்பூக்கம் என்ற அசுனி முத்திரை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ 11 மூலபந்தம் அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கங்க.
கையை இப்படி இப்படி நான் கையை இப்படி இப்படி ஆட்டி காமிச்சேனா? சரி ரைட், இவங்க ஒருத்தரை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கங்க. ஒருத்தருக்காக பார்த்துருந்தோம்னா பயிற்சியை நடத்த முடியாது, டைம் ஆகிட்டு இருக்கு. இப்போ 10 தடவை நரம்புக்கம் என்ற அசுனி முத்திரை பண்ணிட்டோம். இப்போ 11 தடவை மூலபந்தம் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கங்க. அப்போ நாக்கை மடைக்கங்க, வாய் மூடி இருக்கணும். மூக்கால் காற்றை உறிஞ்சி இழுக்கிறீங்க, முதுகுத்தண்டு வழியாக உச்சிக்கு வரதா நினச்சிக்கிட்டேன். இப்போ பல்லிடுக்குழியாக விடுங்க, உடல் பூரா அந்த ஆற்றல் உச்சியிலேருந்து பரவுறதாக நினச்சிக்கிட்டேன். உச்சியில் தண்ணியை ஊற்றிட்டால் எப்படி உடல் பூரா பரவுமோ அது மாதிரி நினைக்கணும். இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு கனிவான பணிவான வேண்டுகோள், யார் புரியாமல் இருக்காங்களோ அவங்கள கவனித்து வச்சுக்கோங்க. கடைசியில் கிளாஸ் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு திருப்பி சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்க ஒருத்தருக்காக நம்ம செஞ்சுருந்தோம்னா இவங்களுக்கு 2-3 நாளையில் இந்த பயிற்சிகளை கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்ம பயிற்சி நடத்துறதுக்கே டைம் இருக்காது. கடைசியில் அவங்கள பார்த்து அந்த அம்மாவை கரெக்ட் பண்ணுங்கள். வெளிக்கு போகிற துவாரத்தை இறுக்கி பிடிச்சி விடுமான்னு எத்தனை தடவை சொல்கிறேன். நீங்கள் கையவே இப்படி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, இப்படி கையை நான் எப்போயாவது ஆட்டி காமிச்சேன்னா ஒன்றுமே சொல்ல, நான் கையை கோர்த்து இப்படியே உட்காந்தது உட்காந்த மேனிக்கு தான் சொல்லித்தந்தேன். கடைசியில் செய்யுங்க, அவங்க உங்களுக்கு தனியாக சொல்லித்தருவாங்க. புரியுதாம்மா? புரியலைன்னா நீங்கள் பாட்டு பேசாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டுருங்க. உங்கள் உடல், உங்கள் உயிர், உங்கள் குடும்பம், நீங்கள் மேன்மை பெறணுங்கிறதுக்காக தான் பயிற்சிக்கு வந்திருக்கீங்க. புரிந்து கொண்டு நீங்கள் செய்யணும். புரியலைன்னா பரவாயில்ல, தப்பே இல்லை. கடைசியில் உங்களுக்கு அவங்க சொல்லித்தருவாங்க, ரைட்டா? இப்போ இதை வந்து கொஞ்சம் கண்ணை முழிச்சுக்கோங்க. எல்லோரும் ராத்திரி நல்லா தூங்கிட்டோம், காலையில் எழுந்திரிக்கிறோம். ஒரு நாய் கூட என்ன பண்ணுது, எந்திரிச்ச உடனே அப்படியே ஓடி போய் சாப்பிட்றதுக்கு போகலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எந்திரிச்சோன்னா நேராக போய் டீ குடிக்க தான் போகிறோம். அடுப்படிக்கு போய் தயாரிக்கிறவங்க பெண் மக்கள், ஆண் மக்கள் குடிக்கிறதுக்கு பேப்பரை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. ஒரு நாய் கூட என்ன பண்ணுதுன்னா, எந்திரிச்ச உடனே 4 காலையும் விரித்து வச்சு, காதை படப்படான்னு ஆட்டி, உடம்ப அங்கிட்டுங்கிட்டு அசைச்சு, உடற்பயிற்சி செஞ்சுட்டு ஓடுது. ஆனால் நாம் வந்து அப்படியே எந்திரிச்சோன்னா ஓடி போயிடும். இதில் என்னென்னா, பூமியினுடைய ஏன் நாய்க்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லையா? இருக்குது, ஆனால் நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரல. பூமி சுழற்சியின் காரணமாக அப்புறம் நீங்கள் இப்படி படுத்துருக்கீங்கன்னு எங்கள் கனமானதெல்லாம் இந்த பக்கம் இருக்கும். அப்போ ஒரு பக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டுக்கணும். அது மாதிரி காலையில் எழுந்துட்டோம், மாலை வரைக்கும் நம்முடைய கடமைகளை சரியான முறையில் சுணக்கமில்லாமல் செய்யணும். குடும்ப கடமைகள் இருக்குது, இன்னும் தொழில் கடமைகள் இருக்குது, இன்னும் இந்த சமுதாயத்தில் நம்ம பல பேரோட தொடர்பு வைக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் சரியாக சீராக அமையணும்னாக்க நின்று கொண்டு ஒரு தடவை இந்த பயிற்சியை செய்யணும். ஏன்னா ஆசனம், ஆசனத்தில் இருந்து அந்த பயிற்சியை செய்கிறதுங்கிற முறையில் இருக்கை இயக்கம்ங்கிற மகரிஷி அமைச்சு கொடுத்துருக்காங்க. நின்று கொண்டு செய்யணும். அதன் பிறகு அமர்ந்து கொண்டு வஜ்ராசனத்தில் செய்யணும். உங்களுக்கு காலையில் மூச்சு பயிற்சியெல்லாம் வரைக்கும் சொல்லி கொடுத்தனால வஜ்ராசனம் தெரியும். அமர்ந்து கொண்டு செய்யணும். அதன் பிறகு படுத்து கொண்டு செய்யணும். காலையில் 3 நிலை, காலையிலேருந்து மாலை வரை நம்முடைய கடமைகள்லாம் செஞ்சு 3 ஆகும்போது சோர்ந்து போயிடுவோம். நிறைய பெண் மக்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3-3.5 ஆகும்போது ரொம்ப அலுப்பாக இருக்குதுன்ன உடனே உட்காரும்போதே என்ன செய்வாங்க, அப்பா பார்த்துருக்கீங்களா அலுப்பாடுறதும்பாங்க. அந்த ஸ்ங்கிறது எந்த இடத்துல, உயிர் புள்ளி பிட்யூட்டரி பீனியல் ரெண்டையும் தூண்டி விடுறதுனால உற்சாகம் வந்துடும். இதெல்லாம் மறைமுகமாக நம்ம செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு வேலைகள். இப்போ மாலை வரைக்கும் நமக்கு சோர்வாய்ப்பயிற்சின்னு நம்ம உடலில் இருக்கக்கூடிய மெரிடியன் நரம்புகளையெல்லாம் தூண்டி விடணும். அதனால் நின்று கொண்டு 2 நிலையிலையும், அமர்ந்து கொண்டு வஜ்ராசனத்தில் 1 நிலையிலையும் செஞ்சோம்னாக்கா அந்த சோர்வு நீங்கிறோங்கிறதுக்காக மகரிஷி மாலையில் 3 தடவை செய்ய சொல்கிறார். இரவு படுக்கைக்கு முன் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி, படுத்துக்கிட்டு நீட்டமாக தலகாணியில் இல்லாமல் மல்லாந்து படுத்துக்கிட்டு 10 அசுனி முத்திரை 1 ஓஜஸ் மூச்சு போடணும், அவ்வளோதான். ஏன்னா இரவு உறக்கங்கிறது டீப் ஸ்லீப், டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஸ்லீப், இடையூறு இல்லாத உறக்கம். ஒரு 5 நேரம் தூங்கணும் நம்ம, அப்போ தான் அடுத்த நாள் கடமைகளை நம்மளால் சரியாக செய்ய முடியும். இடையிலடையில் முழிச்சுக்கிட்டு கண்டது கடிதை நினச்சிட்டு கவலைப்படுறது அப்படி இப்படின்னா தூக்கம் கெட்டு போச்சுன்னா அடுத்த நாள் வேலை செய்ய முடியுமா? நம்மளால் செய்ய முடியாது. அதனால் 5 நமக்கு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டோம்னா நல்லா சார்ஜ் ஆகிக்குவோம், நம்முடைய கடமைகளை சரியான முறையில் செய்ய முடியும். அதனால் இரவு படுக்கைக்கு முன் செய்யக்கூடியது ஒரு பயிற்சி. ஆக மொத்தம் 7 பயிற்சியை சொன்னாங்க. அதன் பிறகு உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு தடவை இந்த 10 அசுனி முத்திரை 1 ஓஜஸ் மூச்சு போடச்சினாங்க. இப்போ ஐயா, உங்கள் பேர் என்னங்கய்யா? லிங்கானந்தன், அருள்நிதி லிங்கானந்தன் ஐயா அவங்க இப்போ நமக்காக செஞ்சு காமிக்க போகிறாங்க. ஒவ்வொரு நிலையிலே அவங்க செய்கிறத கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. அங்கே பிக்சர் படமும் அந்த இதில் தொங்கிட்டுருக்கு. அப்புறம் உங்களையே செய்ய வைப்போம் நாங்கள், ரைட்டா?
செய்யலாமா? ஐயா செய்ய ரெடியாக இருக்கார். இப்போ காலையில் செய்யக்கூடிய, நின்று கொண்டு செய்யக்கூடிய பயிற்சி. ஐயா நீங்கள் இந்த பக்கம் கூட வந்துடுங்களேன், நீங்கள் வந்து நில்லுங்க, இங்கே வந்துடுங்க. ரெண்டு பக்கமும் ஒருத்தர் இந்த ரோவில் இருக்கிறவங்களாம் ஐயாவை பார்க்கணும், இந்த ரோவில் இருக்கிறவங்களாம் இங்கே இவரை பார்த்துக்கிட்டோம், ஈஸியாக இருக்கும். ஆ அப்படின்னு நினைக்க இல்லை இல்லை. ஓ ஆ பின்பக்கம் பேக் ஆ, நீங்கள் இப்போ இப்படி திரும்பிக்கங்க. ஆ நீங்கள் எல்லாமே பின்பக்கத்திலே செய்யுங்க. வஜ்ராசனத்தில் சகலமாக அவர் வந்து ஃப்ரண்டில். இது நல்லாயிருக்கு இந்த ஏற்பாடு. ரெண்டு குதிங்காலையும் இணைச்சி வச்சுருக்காங்க. ரெண்டு குதிங்கலை மாடாக்குழி இருக்க முடியாது, கிராமத்து வீட்டுகளெல்லாம் அது மாதிரி இங்கிலீஷில் வி எழுத்து மாதிரி மாடாக்குழி மாதிரி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இப்போ ரெண்டு பெருவரில் அழுத்தி குதிங்கால அகலமாக பிரிக்கிறாங்க. பெருவரில் பிட்யூட்ரி சுரப்பினுடைய நரமும் முடியுதாங்க. ஒரு அழுத்தம் கொடுத்த உடனே நமக்கு தூண்டல் ஏற்படுது, சுரக்க வேண்டிய துரவமெல்லாம் சரியாக சுரக்கும். அடுத்து கால்களை பின்பக்கம் அகட்டி வச்சுருக்கிறதுனால ஆசன வாய்ப்பகுதி நல்ல வட்ட வடிவத்துக்கு வந்துடும். ஏன்னா வயோதிகர்கள் இன்னும் வியாதிஸ்தர்களுக்கெல்லாம் தொவண்டு தொவண்டு அந்த ஜீவகாந்தம் குறைஞ்சி போய் அந்த தோலெல்லாம் தொங்கி 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 போயிடும் குத சதைங்கிறத. அதனால் நல்லா இறுக்கி பிடிக்கக்கூட முடியாது. அதனால் கொஞ்சம் அகட்டி இப்படி வச்சுக்கிட்டு செஞ்சாங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் அந்த மாதிரி வியாதிஸ்தர்கள் முதியோர்கள்லாம் செய்ய 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 பிடிக்கிறோம்ங்கிறதாவது தெரியும். இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம பிடிக்கிறோமா இல்லையானே தெரியாது. காரணம் வந்து குத சதை தொங்கி போனது தான் காரணம். இப்போ வட்ட வடிவத்தில் வச்சுட்டா எல்லா நரம்புகளையும் இழுத்து பிடிக்கிறதுக்கு வசதியாக ரெண்டு கைகளையும் எல்லா விரலையும் ஒட்டி வச்சுக்கிறாங்க. உள்ளங்கை வந்து இடுப்பெலவு மேலே இருக்கிற மாதிரி, விரல் நுனி வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு ஸ்ட்ரைட்டாக நிமிந்து நின்றுக்கிறாங்க. இவ்வளோதான் நின்று கொண்டு செய்கிறதுக்கு ஆசனம் இருக்கை. இதில் இருந்து இயக்கம் கொடுக்க போகிறாங்க. அப்போ நரம்புக்கம் என்ற அசுனி முத்திரை நீங்கள்லாம் செஞ்சீங்க இல்லையா, அதை அப்போ செய்ய போகிறாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ ஓஜஸ் மூச்சுன்னு ஒன்று என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னாக்கா, ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே உயர தூக்கி ரெண்டு உள்ளங்கையும் ஒட்டி வச்சுக்கிறாங்க. நாக்கை பழம் சொல்கிற மாதிரி மடைக்கிறாங்க. வாய் மூடி இருக்கு, முக்கால காற்றை உறிஞ்சி எழுக்கிறாங்க, உச்சிக்கு வருது. பல்லெடுக்குழியாக விடுறாங்க, உடல் பூரா பரவறதாக நினச்சிக்கிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ இயல்பாக மூச்சை பூரா விட்டு முடித்த பிறகு கைகளை கீழே கொண்டு காலை நேராக்கிறேன். இவ்வளோ நின்று கொண்டு செய்கிற பயிற்சி, அவ்வளோ ரொம்ப சிம்பிள் எல்லாமே. அடுத்தது வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு செய்கிறாங்க. மொண்டிங்கால் போடுறாங்க, முட்டிக்கால் போட்டு ரெண்டு உள்ளங்கையும் முன்பக்கம் வச்சு இடதுகால் பெருவரல் கீழே வலதுகால் பெருவரல் மேலே அந்த மாதிரி வச்சுட்டு கையை அப்படி தூக்குனா கச்சுன்னு பிட்டம் கப்பன் சாசர் மாதிரி அந்த விரிஞ்ச குதிங்கால் பகுதியில் கப்புன்னு வச்சுக்கிடலாம். இதில் ஒன்றும் கஷ்டமே இல்லை. சில பேருக்கு வந்து இப்படி உட்கார்றது சிரமமாக இருக்கும் முதல் தடவையேங்கிறது. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு தலகாணி அல்லது மெத்த மேலே உட்காந்து உட்காந்து பழகினீங்கன்னா வந்துடும். யாருக்காவது கால் ஒடிஞ்சு போய் பிளேட்டு வச்சுருந்தாக்கா அவங்க உட்கார முடியாது, அவங்க சுகாசனத்திலே உட்காந்து செய்து கொள்ளலாம். இப்போ 4 விரல் முன்பக்கம், கட்ட விரல் பின்பக்கம், கத்திரிப்பிடி போட்ட மாதிரி நிமிந்து உட்காந்துருக்காங்க. இந்த நிலையில் 10 அசுனிமுத்திரை, 1 ஓஜஸ் மூச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓஜஸ் மூச்சு. இப்போது அந்த வட்ட வடிவத்துக்கு ஆசனமாய் பகுதி வரணும்னா 2 முழங்களுக்கு இடையில் 1.5 அடி இடைவெளி இருக்கிற மாதிரி உட்காண்டிருக்காங்க. அப்போ தான் ஃப்ளெக்சிபிலிட்டி, நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக அசுனி முத்திரை போட முடியும். ஒவ்வொன்றிலையும் மகரிஷி ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. அப்போ கையை எடுத்துகிட்டு காலை பிரிச்சுட்டு சுகாசனத்துக்கு வந்துடுறாங்க, சமணம் போட்டு உட்காந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு படுத்து கொண்டு செய்யக்கூடிய பயிற்சி. ஐயா நீங்கள் தலையை எப்படி வச்சு காலை அப்படி வைங்க, நீங்கள் சைடில். ஆ வெரி குட், அதுதான் கரெக்ட். இடது பக்கம் 1 கழிச்சு படுக்கணும். எப்போ படுத்தாலும் பயிற்சிக்காக மட்டும் இல்லை, 1 கழிச்சு படுத்து மல்லாந்த நிலைக்கு வந்துட்டாங்க. இப்போ 2 காலும் குத்துக்கால் வைக்கிறாங்க, கிராஸ் பண்ணிக்கிறாங்க, கிராஸ் பண்ணி குத்துக்கால் வச்ச மாதிரி. இப்போயும் பார்த்திங்கன்னா 2 முழங்காலும் ஒட்டியே இருக்கக்கூடாது, விலகியே இருக்கக்கூடாது. 1.5 அடி இடைவெளி இருந்தால் தான் அசுனி முத்திரை போடுறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும், வசதியாக இருக்கும். 2 கையும் சாமியும் போடுற மாதிரி தொப்புள் மேலே இப்படி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இந்த நிலையில் அசுனி முத்திரை. பெண்களெல்லாம் ஐயா இவரை பார்த்துக்கோங்க, ஆண்களெல்லாம் இவரை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆண்கள் கொஞ்சம் நிலையை மாற்றி செய்ய வேண்டியிருக்கு, பெண்கள் வந்து இதே நிலையில் ஓஜஸ் மூச்சு போடுவாங்க. அதனால் பெண்களெல்லாம் ஐயா இவரை பார்த்துக்கோங்க. ஐயா நீங்கள் லிங்க, உங்கள் பேர் என்ன? லிங்க
லிங்கானந்தன் ஐயா வந்து ஆண்களெல்லாம் அவரை பார்த்துக்கங்க. அவர் அஸ்வினி முத்திரை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஓஜஸ் மூச்சு. மூச்சை பூரா விட்டு முடிச்சுட்டு தலையை கீழே வச்சுட்டு கையை உருவிட்டு கை கும்பிட்டுட்ருக்கிற கையை எடுங்கய்யா, எடுத்துகிட்டு காலை நீட்டமாக நீட்டுங்க. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் உடம்பையே நினைக்கணும். இப்போ இடது பக்கம் ஒரு கழிச்சு படுத்து இடது கையை தலைக்கு மேலே நீட்டி வலது கையை ஊனி எழுந்து கொள்ளணும். காலையில் செய்கிற மூன்றாவது நிலையை செஞ்சு காமிச்சிட்டாங்க. இப்போ சாயந்தரம் செய்கிறது போங்க சேர்த்துக்கிட்டு. முதல்ல வலது பக்கம்தான் செய்யணும். செவுத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு அரையடி இடைவெளி இருக்கணும். அப்போ தான் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ரெண்டு பாதங்களுக்கும் இடையில் அரையடி இடைவெளி இருக்கணும். இடது கை உடம்பு ஒட்டி நீட்டி இருக்கணும். வலது உள்ளங்கை மட்டும் செவுத்தில் இருக்கணும். 10 விரல்களில் தான் மெரிடியன் நரம்பும் முடியுது. அதனால் இந்த 10 விரல்களை ஊனி குதிங்கால மேலே தூக்கிறாங்க. இப்போ அஸ்வினி முத்திரை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஓஜஸ் மூச்சு. மூச்சை பூரா விட்டு முடிச்சுட்டு காலை கீழே வச்சுட்டு கையை எடுத்துகிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு இடது பக்கம் அதே மாதிரி அரையடி இடைவெளி இருக்கணும். செவத்துக்கும் நம்மளுக்கும் ரெண்டு பாதங்களுக்கு இடையில் அரையடி இடைவெளி. வலது கை இப்போ தொடையை ஒட்டி நீட்டமாக இருக்குது. இடது உள்ளங்கை மட்டும் செவத்தில் இருக்குது. 10 விரலை ஊனி குதிங்கால தூக்கி 10 அஸ்வினி முத்திரை 1 ஓஜஸ் மூச்சு. ஐயா வாங்க போதும், வாங்க போதும் வாங்க. அடுத்தது மாலையில் செய்யக்கூடிய 3வது நிலை. வஜ்ராசனத்தில் காலையில் 2வது நிலை செஞ்சாங்களே, 4 விரல் முன்பக்கம் கட்ட விரல் பின்பக்கம் ரெண்டு முழங்காலுக்கு இடையில் ஒரு அரையடி இடைவெளி விட்டு உட்காந்துக்கிட்டாங்க. 10 அஸ்வினி முத்திரை 1 ஓஜஸ் மூச்சு போதும் ஐயா, அவங்கள செய்ய வச்சிருவோம் கரெக்டாக. இப்போ நெக்ஸ்ட்டு இரவு படுக்கைக்கு முன் செய்யக்கூடிய பயிற்சி, அதை படுத்து காமிச்சிருங்க. இடது பக்கம் ஒரு கழிச்சு படுத்து மல்லா அந்த நிலைக்கு வந்துடுறாங்க. உள்ளங்கை ரெண்டும் மேல் நோக்கி இருக்குது. உடம்பெல்லாம் லூஸாக இருக்குது. தலை கோணையாவெல்லாம் இல்லை, உடம்பு தலையெல்லாம் நேராக இருக்கணும். தலைகாணியெல்லாம் எடுத்துட்டு சாதாரணமாக அப்படி படுத்துக்கிட்டு இதே நிலையில் 10 அஸ்வினி முத்திரை 1 ஓஜஸ் மூச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 1, 2, 9, 10 ஓஜஸ் மூச்சு. மூச்சை விட்டுட்டு கொஞ்ச நேரம் உடம்ப நினச்சி பார்த்துட்டு அதன் பிறகு அப்படியே தூக்கம் வர தூங்குற மாதிரி இருந்தால் தலானியை தூக்கி வச்சுட்டு படுத்துக்கோங்க. இல்லை தலானி எல்லாமே படுத்து தூங்குற பழக்கம்னா அப்படியே படுத்துக்கலாம். இல்லை எழுந்து இன்னும் சில வேலைகள்லாம் எதையோ பார்க்க வேண்டியிருக்கு பார்த்துட்டு திருப்பி வந்து படுக்கணும். அது உங்களுடைய சௌகரியம் போல. இது படுக்கைக்கு முன் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இப்போ இடது பக்கம் ஒரு கழிச்சு படுத்து இடது கையை தலைக்கு மேலே நீட்டி வலது கையை ஊனி எழுந்துவோம். அவ்வளோதான். இப்போ நீங்கள்லாம் செய்யலாம். அந்த நாக்காளியெல்லாம் தூக்கி அந்த ஓரம் கொண்டு போய் போட்டுருங்க. அந்த புத்தகத்தையெல்லாம் ஓரமாக கொண்டு வச்சுருங்க. ஆண்கள் முன்பக்கம் வந்துடுங்க, பெண்களெல்லாம் பின்பக்கம் நின்றுக்கங்க. ஒரு 5 பேர் 5 வருஷம் ஆனால் அப்புறம் செவத்துக்கிட்ட போய் நீங்கள் நிற்கணும்ல, அது இடம் இல்லையே. நாக்காளியெல்லாம் செவத்துக்கிட்ட போட்டு என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் தள்ளியே வைங்க. நீங்கள் இன்னும் செவத்துக்கிட்ட சாயந்தரம் பயிற்சி செய்யணும்ல. கொஞ்சம் 6 பேர் நிற்கலாம், 6 வருஷம் போடலாம். தம்பி இங்கே வாங்க, இங்கிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் இன்னொருத்தர் வாங்க தம்பி இங்கே வந்து. முதல் வருஷம் கரெக்டாயிருச்சுன்னா அவங்களுக்கு நேராக பின்னாடி நின்றுங்க. 6 வருஷம் ஆண்கள் நின்ட்டாங்க. 1, 2, 3, 4, 5, 6 பேர் நின்ட்டாங்க. வாங்கன்னு இல்லைங்க, கொஞ்சம்
ஆண்களுக்கு பின்னாடி கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு பெண்கள் அப்படியே கடைசி வரைக்கும் நில்லுங்க. இந்த ஆசிரியர்கள் கொஞ்சம் பேசாமல் அவங்கள வரிசையில் நிற்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. சேர் நடுவில் இருந்துட்டு போகுது, ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தவங்க மேலே இடிக்காமல் இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளியே நிற்கலாமே, ஒருத்தரோட ஒருத்தர் இடிச்சிக்காமல் படுத்துக்கிட்டு செய்யும்போது இடைஞ்சலாக இருக்கும். ஆசிரியர்கள் கொஞ்சம் பாருங்கள் தயவு செஞ்சு. ஐயா நீங்கள் செஞ்சு காமிச்சுட்டே இருங்க. இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் வீட்டில் செய்யும் போதுங்க கண்ணை மூடிட்டு செஞ்சால் தான் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் இங்கே பழகிட்டு இருக்கிறதுனால இப்போ கண்ணை திறந்து ஐயா செய்கிறத பார்த்துக்கிட்டே நீங்கள் செய்யலாம். இப்போ முதல் நிலை நேராக ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும். முதல்ல இந்த பெண்கள் சீலையெல்லாம் நல்லா சொருகிக்கங்க. அப்புறம் பயிற்சி செய்யும்போது இங்கிட்டு தொங்கிட்டு அங்கிட்டு தொங்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட்டாக இருக்கணும் எப்போவுமே. இல்லைன்னா முதல் கோணல் முற்றுங்கோணல். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம மற்றவங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டோம், மற்றவங்களுக்கு உதவியாக இருப்போம். ப்ரிலிமினரியாக எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் நம்ம அதுக்கு முன்னதாக அந்த காரியம் வெற்றிகரமாக இருக்கணும்னா திட்டமிடல்ங்கிறது மிக முக்கியம். நீங்கள் பெண்கள் அடுப்படிக்கு வேலைக்கு செய்ய போகிறீங்க அப்படிங்கும்போது, எங்கம்மா ஆசிரியர்கள் நான் இன்னும் சொல்லவே இல்லை, நீங்கள் போய் ஒவ்வொருத்தரையும் காலை வைக்க சொன்னீங்க அப்படின்னா அதுதான் வந்து எல்லாருமே ஆசிரியர் ஆகிட்டோம்னா அவங்களுக்கு புதியவர்களுக்கு புரியாது. நான் சொல்லிகிட்ருக்கிறத அவங்க கொஞ்சம் உள்வாங்கும் போது நீங்கள் இடையில போய் பேசுகிறீங்களே. திட்டமிடல்ங்கிறதே இப்போ நீங்கள் எல்லாம் பெண்கள் காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுவிட்டு அப்புறம் தான் அடுப்பை பொறுத்துவீங்க. முதலே அடுப்பை பொறுத்துவீங்களா? மாட்டேங்க. அது மாதிரிங்க நம்ம ஒரு பயிற்சியில் ஈடுபடுறோங்கும் போது அது எந்தவித இடையூறும் இல்லாமல் இடைஞ்சல் இல்லாமல் செஞ்சுக்கிறது வெற்றியை கொடுக்கும். யாரும் உங்களை கரெக்ஷன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த ஆசிரியர்கள்லாம் கம்முன்னு பேசாமல் உட்காந்துருங்க. யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்கள மட்டும் கவனிச்சுட்டு இருந்துட்டு கிளாஸ் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் செய்து காமிச்சிங்கன்னா போதும். எல்லோரும் கரெக்டாக செய்வாங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. நான் சொல்கிற ஆசிரியர் சரியாக சொன்னேன்னா அங்கே பயிற்சியாளர்களை திருத்தணுங்கிற அவசியமே இல்லை. அப்போ பயிற்சியாளர்களை திருத்த வேண்டியிருக்குன்னா அப்போ சொல்கிற ஆசிரியராகிய நான் சரியாக சொல்லித்தரலேன்னு அர்த்தம். இப்போ முதல்ல ரெண்டு குதிங்காலையும் இணைச்சி வி ஷேப்பில் வச்சுருக்காங்க சார், ஐயா வச்சுருக்காங்க பாருங்கள். அவர் காலை பாருங்கள், அது மாதிரி உங்கள் காலை வைங்க. ரெண்டு குதிங்காலையும் இணைச்சி வச்சிட்டோமா, நல்லா நிமிர்ந்து இருக்கிறோமா சார், ரைட். இப்போ கட்டவரில் அழுத்தி குதிங்கால பின்பக்கமாக நல்லா அகட்டி வைக்கணும். அவரை பாருங்கள், அவர் கால் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஆசிரியர்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு உதவி பண்ணுற நோக்கத்தில் நம்ம சர்வீஸ்க்கு வந்திருக்கோம்னா, யார் கால் சரியாக இல்லையோ அவங்க பக்கத்தில் போய் சரியாக பக்கத்தில் செய்கிறவங்க யாரோ அவங்க காலை பாருங்கன்னு சொன்னால் போதும். நீங்கள் அவங்க காலை பிடிச்சிட்டுலாம் செய்ய சொல்லணும்னு அவசியமே இல்லை. பின்பக்கம் குதிங்கால் அகன்றிருக்கான்னு பாருங்கள் சார், ஐயா எப்படின்னு வச்சுருக்காரு, அது மாதிரி உங்கள் கால் இருக்கான்னு பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த படத்தில் இருக்கு பார்த்துக்கங்க, ஏன்னா அங்கே மறைக்குதுன்னா கால். என்னங்கம்மா எல்லாம் சரியாக வச்சுருக்காங்களா, நான் சொல்லலாமா? ஆ சொல்லலாம் சார், ரைட். இப்போ இரண்டு கைகளையும் எல்லா விரல்களையும் இணைச்சி உள்ளங்கை இடுப்பெலும்பில் இருக்கிற மாதிரி கீழ் நோக்கி விரல் நுனி வர்ற மாதிரி அப்படி வச்சுக்கிறாங்க. ஐயா ஐயா கையை எப்படி வச்சுருக்காரு, அது மாதிரி நீங்கள் வைக்க முடியுதா பாருங்கள். அம்மா நீங்கள் உட்காருங்கம்மா. அம்மா இங்கே வாங்க ப்ளீஸ், உட்காருங்க, இந்த சேரில் உட்காந்துக்கங்க. உட்காந்து கவனிச்சுட்டே இருங்க. அந்த எந்த வரிசையோ அந்த ஒரு உங்கள் வரிசைக்குரியதை பார்த்து வச்சுக்கோங்க யாருன்ட்டு. ஏன்னா இன்னி போய் அவங்கள நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா அவங்க செய்யவே முடியாது. அசுனி முத்திரை போடுறதுக்கு நீங்கள் அவரை பார்க்கணும்னு அவசியமே இல்லை, இல்லையா? இப்போ கண்களை மூடிக்கலாமா, அப்போ தான் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். நீங்கள் வெளிக்கு போகிற துவாரத்தை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் நம்பர் சொல்ல போகிறேன், 1 விட்டுட்டு பிடிக்கணும், 2 3 4 5 6 7 8 9
பார்த்து இப்போ கண்ணை முழித்து ஐயாவை பாருங்கள் மேடையில் அவர் எப்படி செய்கிறாருன்னு ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே கொண்டு போகிறாரு. நாக்கை மடக்கிட்டாரு, முக்காலை காத்த உறிஞ்சி எழுக்கிறாரு, முதுகு தண்டு வழியாக உச்சிக்கு வரதான்னு நினச்சிட்டே பல்லெடுக்கு வழியாக விடுறாரு. அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. மூச்சை பூரா விட்டு முடிச்சுட்டு கைகளை பிரித்து கீழே கொண்டு வாங்க, காலை நேராக்கிங்க. மீண்டும் ஒரு முறை செய்ய போகிறோம், ஏன்னா சத்தமே வரமாட்டேங்குது. வாருங்க, குக்கர் சவுண்டு மாதிரின்னு மகரிஷி சொல்லுவாங்க. உங்கள் வீட்டுகளில் குக்கர் சத்தம் கேட்டிருக்கீங்களா? அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து வரணும். இதில் யாராவது கர்ப்பிணிகள் இருக்கீங்களா, மாசமாக இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா செய்யவே வேணாம், போய் சேரில் உட்காந்துக்கங்க. மாதவிடாயானவங்க இருந்தீங்கன்னாலும் செஞ்சீங்கன்னாக்கா கொஞ்சம் ஓவர் ப்ளீடிங் ஆயிரும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பெண்கள் அந்த பக்கம் போய் உட்காந்துக்கலாம் சார். இப்போ மீண்டும் ஒரு முறை செய்ய போகிறோம். கால்களை வி ஷேப்பில் வச்சுக்கிறீங்க, மாடாக்குழி மாதிரி வச்சுருக்கீங்க. கட்டவரில் அழுத்தி குதிங்கால பின்பக்கம் நல்லா அகட்டி வச்சுக்கோங்க. ரெண்டு கைகளும் இடுப்பெலும்பு மேலே கீழ் நோக்கி விரல் நுனியெல்லாம் இருக்கிற மாதிரி எல்லா விரலும் சேர்த்து வச்சுட்டு நல்லா நிமிந்துருங்க. இப்போ சத்தம் சரியாக வரலைங்கிறது தான் செகண்ட் டைம் செய்கிறோம். கண்ணை முடிக்கங்க, அசுனி முத்திரை போடலாம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, மூலபந்தம் அப்படி இறுக்கி பிடிங்க. நாக்கை பழம் சொல்கிற மாதிரி மடைக்கங்க. வாய் மூடி இருக்கட்டும். ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே உயர தூக்குங்க. ரெண்டு உள்ளங்கையும் ஒட்டி வைக்கணும். மூச்சை இழுங்க. முதுகு தண்டு வழியாக உச்சிக்கு வருது. பல்லெடுக்கு வழியாக விடுங்க. உடல் பூரம் பரவறதாக நினச்சிக்கிட்டே. வெரி குட், சூப்பர். இப்போ அப்படியே கைகளை கீழே கொண்டு வாங்க, கால்களை நேராக்கிங்க. இப்போ இரண்டாவது நிலை வஜ்ராசனத்தில் உட்காரணும். முதல்ல முட்டிக்கால் போடணும், முழங்கால் போடுங்க. ரெண்டு உள்ளங்கையும் முன்பக்கம் வைங்க. இடது கால் பெருவிரல் கீழே, வலது கால் பெருவிரல் மேலே. குதிங்கால நல்லா அகலமாக பிரித்து வச்சுக்கோங்க. ரெண்டு முழங்காலுக்கும் இடையில் ஒரு அரை அடி இடைவெளி விட்டுக்கோங்க. ரெண்டு கைகளும் கத்திரிப்பிடி போட்ட மாதிரி நாலு விரல் முன்பக்கம், கட்ட விரல் பின்பக்கம் இடுப்பில் அப்படி நல்லா நிமிந்து சிம்மம் போல் உட்காரணும். இப்படி உட்கார முடியலன்றவங்க சிரமப்படாதீங்க, சமணம் போட்டு உட்காந்துக்கங்க, வீட்டில் போய் பழகிக்கலாம். அசுனி முத்திரை நல்லா முதல்ல இறுக்கி பிடிச்சிக்கங்க, உள்ள விட்டுட்டு பிடிக்கலாம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, மூலபந்தம். நாக்கை மடைக்கிறீங்க, மூக்காலை காத்த உறிஞ்சி எழுக்க. கையெல்லாம் அப்படியே தான் இருக்கணும், நான் கையை சொல்லவே இல்லை. மூக்காலை காத்த உறிஞ்சி எழுங்க, உச்சிக்கு வரட்டும், பல்லெடுக்கு வழியாக விடுங்க. இந்த தம்பி கையை கரெக்டாக வச்சவர் ஏன் எப்படி வச்சிங்க? நாலு விரல் முன்பக்கம். இப்போ கை, ஐயாவோட கையை பாருங்கள் எப்படி வச்சுருக்காருன்னு. அம்மா அப்படி வைங்க, அவரோட கையை பாருங்கள். அம்மா இவர் கை எப்படி இருக்குது? முன்பக்கம் நாலு விரல் வந்திருக்கா, பின்பக்கம் கட்ட விரல் வந்திருக்கா? இந்த சவப்படவை கட்டியிருக்கிறம்மா. நாலு விரல் முன்பக்கம், கட்ட விரல் பின்பக்கம். இப்போ திருப்பியும் செய்யலாமா? அவர் கையை பாருங்கள். யாரெல்லாம் தப்பு பண்ணுறீங்களோ அவங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்களாக கரெக்ட் பண்ணிக்கணும். நாளானிக்கு வீட்டில் வந்து எங்கள் ஆசிரியர்கள் உங்களை கரெக்ட் பண்ண முடியாது, உங்களை நீங்களாக சரி பண்ணிக்கணும். தப்பு செய்யக்கூடாது. இவ்வளோ மெனக்கட்டு குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கோம், தப்பாக பழகிட்டு போனாக்கா பிரயோஜனம் இல்லையே. சொல்லலாமா? கண்ணு முடிக்கங்க. அசுனி முத்திரை. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, மூலபந்தம். நாக்கை மடைக்கிறீங்க, மூக்கால காத்த உறிஞ்சி எழுங்க, உச்சிக்கு வரதான்னு நினச்சிட்டு பல்லெடு குழியாக விடுங்க. உடல் முழுவதும் பரவறதாக பாவனை பண்ணுங்க. வெரி குட், சூப்பர். பிரமாதமாக செஞ்சிட்டீங்க. இப்போ கைகளை எடுங்க, முன்பக்கம் வைங்க, காலை பிரிச்சுக்கோங்க. கைகளை அப்படி முன்னே வச்சு காலை பிரிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பழக்கம் இல்லாமல் வஜ்ராசனத்தில் உட்காந்து கால் பிடிச்சிக்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட்டு படுத்துக்கொண்டு செய்கிற பயிற்சியில் ஆண்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் உட்கார்ந்த நிலையில் அவர் காலை எப்படி செய்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காலை அப்படி வைங்க, அவர் வைக்கிற மாதிரி. ஏன்னா படுத்த பிறகு உங்கள் காலை வந்து இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இப்படி கோருங்க, அவர் செய்கிற மாதிரி செய்யுங்க. ஆண்கள் மட்டும்
வலது கால் மேலே வரணும், சோத்தாங்கால் மேலே வரணும், சோத்தாங்கால் மேலே வரணும், ரைட் லெக் மேலே வரணும். ஆ, ரெண்டு கைகளையும் சாமி கும்பிட்ற மாதிரி வச்சு அப்புறம் பிரித்து அவ்வளோதான் சார். ஏன்னா படுத்த பிறகு உங்களை வந்து கரெக்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதுக்காகத்தான் உட்காந்துட்டேன் பாருங்க தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. சார் ரைட்டு, இப்போ படுத்துட்டு செய்யலாம். முதல்ல இடது பக்கம் ஒரு கழிச்சு படுக்கணும், இடது கையை தலைக்கு மேலே நீட்டி அப்புறம் மல்லாந்த நிலைக்கு வரணும். அவர் படுக்கிறார் பாருங்க எப்படி காலை கை காலெல்லாம் மடக்கி எப்படி படுக்கிறான்னு பாருங்க, அந்த மாதிரி படுக்கணும். எப்போவுமே சாதாரணமாக படுத்தாலும் கூட இப்படி தான் படுத்து பழகணும். பயிற்சிக்காக மட்டும் இல்லை, முதல்ல மல்லாந்த நிலைக்கு வந்துடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சீங்கன்னா தப்பே வராது, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு செய்யலாம். கால் ரெண்டையும் கிராஸ் பண்ணிக்கோங்க, வலது கால் மேலே வரணும், சோத்தாங்கால் மேலே வரணும், குத்துக்கால் வச்ச மாதிரி வச்சுக்கோங்க, காலை குத்துக்கால் வச்ச மாதிரி வைங்க. காலை குறுக்க போட்டுக்கோங்க, வலது கால் மேலே வரணும். இப்போ பாருங்கள் ஆசிரியர்கள் பாருங்கள், யார் புரியாமல் இருக்காங்களோ அவங்கள போய் பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்க சொல்லுங்கள், பக்கத்தில் பார்க்க சொல்லுங்கள், பக்கத்தில் பார்க்க சொல்லுங்கம்மா, பக்கத்தில் ரைட்டாக செய்கிறவங்கள பார்க்க சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அவங்க செய்ய மாட்டாங்க, புரியல பாவம். பக்கத்தில் ரைட்டாக செய்கிறவங்கள பார்க்க சொன்னீங்கன்னா அவங்க கரெக்ட் பண்ணிக்குவாங்க. வலது கால் மேலே இருக்கா, கிராஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் காலை நீங்களா செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு கையும் தொப்புள் மேலே சாமி கும்பிட்ற மாதிரி வைக்கணும், நெஞ்சில் வைக்கக்கூடாது, தொப்புள் மேலே. ஆ எங்கம்மா ஆசிரியர்கள் கால் கரெக்டாக வச்சுருக்காங்கன்னு செக் பண்ணிட்டீங்களா, நான் சொல்லலாமா, இன்னும் உரமாக வச்சு கரெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கைகளை சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுட்டு உங்கள் பாதத்தை எந்தளவு பெட்டெக்ஸை நோக்கி பிட்டத்தை நோக்கி நகர்த்தி வச்சுக்க முடியுமோ அந்தளவு நகர்த்தி வச்சுக்கலாம். ரெண்டு முழங்காலுக்கு இடையில அந்த அரையடி இடைவெளி இருந்தால் தான் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும், உங்களால் அசுனி முத்திரை போட முடியும். ரெண்டு காலும் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப விலகியும் இருக்கக்கூடாது. இதுதான் பாய்ச்சார். இப்போ அசுனி முத்திரை என்ற நரம்பூக்கம் பண்ண போகிறோம். கண்களை முடிக்கங்க, நல்லா இறுக்கி பிடிங்க. முதல்ல இப்போ நரம்பூக்கம் என்ற அசுனி முத்திரை, ஒன்று இரண்டு மூன்று, ஐயா நீங்கள் எந்திரிச்சுக்கோங்க, நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. இப்போ ஓஜஸ் மூச்சு, ஐயா நீங்கள் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவர், அவங்க ரெண்டு பேரும் கரெக்ட் பண்ணிக்கலாம். பெண்கள் அதே நிலையில் ஓஜஸ் மூச்சு போடுங்க. ஆண்கள் கைகளை பிரித்து தொடசந்தில் விட்டு காலை கோர்த்து பிடிச்சி தலையை தூக்கிட்டு மூச்சை இழுத்து விடுங்க. மூச்சை பூரா விட்டு முடிச்சுட்டு தலையை கீழே வச்சுட்டு கைகளை உருவி எடுத்துட்டு காலை நீட்டமாக நீட்டிக்கலாம். இப்போ திருப்பியும் செய்ய போகிறேன். இந்த ரெண்டு பேரும் இந்த ஜென்ஸில், அதுக்கு தான் நான் உங்களை எழுப்பி விட்டதே. இந்த ரெண்டு பேரும் புரியாமல் அவர் தலையை தூக்கவே இல்லைங்க. ஆமாம், இவங்க ரெண்டு பேருமே தலையை தூக்கலை. இப்போ கையை உருவிடுங்க தம்பி, உருவிட்டு நீட்டான் இன்னொரு தடவை செகண்ட் டைம் செய்ய போகிறோம். இப்போ காலை குத்துக்கால் வச்ச மாதிரி வைங்க, வலது கால் மேலே கிராஸ் பண்ணிக்கணும், சோத்தாங்கால் மேலே வரணும், சோத்தாங்கால் மேலே வரணும், ரைட் லெக் மேலே வரணும், வலது கால் மேலே வரணும். அந்த ஒரு பொண்ணு காலை குத்துக்கால் வைக்காமே படுத்திருக்கு. ரெண்டு கைகளும் உள்ளங்கை தொப்புள் மேலே சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுக்கணும். இப்போ அசுனி முத்திரை போடுறோம். ஆண்கள் சைடில் ஓஜஸ் மூச்சுன்னு சொன்ன உடனே கைகளை பிரித்து தொடசந்தில் விட்டு காலை கோர்த்துக்கிட்டு தலையையும் தூக்கிட்டு மூச்சு இழுத்து விடணும். பெண்கள் அதே நிலையில் அப்படியே மூச்சை இழுத்து விடணும். அசுனி முத்திரை, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு
எட்டு ஒன்பது பத்து ஓஜஸ் மூச்சே. மூச்சை பூரா விட்டு முடிச்சுட்டு தலையை கீழே வச்சுட்டு கையை உருவிட்டு காலை நீட்டமாக நீட்டுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் உங்கள் உடம்பவே நினச்சி பாருங்கள். கால் மேலே கால் போடாமல் தனித்தனியாக போடுங்க. ஆ ஆ, இப்போ லெஃப்ட் சைடு இடது கை பக்கமாக ஒந்திரிச்சு படுங்க. இடது கையை தலைக்கு மேலே நீட்டுங்க. வலது கையை ஊனி வலது காலை மடக்கி அப்படி எழுந்து கொள்ளுங்க. இப்போது காலையில் செய்கிற மூன்று நல்லா ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சுட்டீங்க. வீட்டுக்கு போய் நீங்கள் அற்புதமாக செய்யப்பறீங்க. உங்கள் கையில் புஸ்தகம் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துட்டு பார்த்துட்டு செஞ்சீங்கன்னா தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சாயந்தரம் செய்கிற பயிற்சி, வலது பக்கம் முதல்ல கை வைக்கணும். செவத்துக்கிட்ட போய் நின்றுக்கங்க. மேடைக்கு கூட வந்துடுங்க. கொஞ்சம் பேர் மேடைக்கு வந்துடலாம். ஏன்னா அங்கே சேர் போட்டதுனால சோறுதிங்கிற கை செவத்தில் வைக்கணும். சோறுதிங்கிற கை செவத்தில் வைக்கணும். அந்த மாதிரி முதல்ல நில்லுங்க. நீங்கள் செவத்துக்கிட்ட போய் இடத்த பிடிச்சி நில்லுங்க. நான் சொல்ல சொல்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தப்பு வரவே வராது. வாழ்நாள் முழுவதும் புரிஞ்சுக்கிட்டு செய்யலாம். சோர்திங்கிற கைப்பக்கம் முதல்ல செய்ய போகிறோம், அதனால் அந்த பக்கமாக நில்லுங்க. நின்றுட்டீங்களா? இப்போ நான் செவத்தில் கை வைக்க சொல்லவே இல்லை. கையை எடுங்க. முதல்ல இடத்த பிடிச்சிட்டீங்க. உங்களுடைய வலது கையில் ஒரு கைப்பிடி அளவு அரை அடிங்கிறது செவத்துக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி வேணும். அதனால் ஒரு அரை அடி இருக்கிற மாதிரி நின்றுக்கங்க. ஆ, வலது உள்ளங்கையை செவத்தில் வைங்க. ரெண்டு பாதங்களுக்கும் இடையில் அரை அடி இடைவெளி இருக்கணும். ரெண்டு பாதம் சாதாரணமாக நடக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அரை அடி இடைவெளின்னா ஸ்கேலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அளக்க முடியாது, ஒரு குத்து மதிப்பாக. ஆ, இடது கை தொடையை ஒட்டி நீட்டமாக இருக்கணும். அந்த சுவிட்ச் பாக்ஸ் மேலே கை வச்சுருக்கிற பிள்ளை ரெண்டு பாதத்தையும் குதிங்கால ஒட்டிக்கிட்டு வச்சுட்ருக்கீங்க. ரெண்டு தனித்தனியாக வைங்கன்றேன் இல்லையா, கொஞ்சம் புரிஞ்சு செய்யுங்க. உங்களுக்கு தான் இந்த பயிற்சி ரொம்ப சிறப்பானது. இடது கை உடம்பு ஓட்டி நீட்டமாக இருக்கணும். ஆ சார், ரைட். இப்போ பத்து விரல ஊனி குதிங்கால மேலே தூக்கிங்க. கண்களை மூடிக்கங்க. அஸ்வினி முத்திரை போடலாம். ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. மூளை பந்தம் நாக்க மடக்கிறீங்க. மூக்கால காற்றை உறிஞ்சி எழுக்கிறீங்க. உச்சிக்கு வருது. பல்லெடுக்குழியாக விடுங்க. உடல் முழுவதும் பரவட்டும். மூச்சை புறம் விட்டு முடிச்சுட்டு காலை கீழே வச்சுட்டு கையை எடுத்துகிட்டு அப்படியே இடது பக்கம் திரும்பி நில்லுங்க. லெஃப்ட்டு. அதே மாதிரி செவத்துக்கும் உங்களுக்கும் அரை அடி இடைவெளி. ரெண்டு பாதங்களும் சாதாரணமாக நடக்கிற மாதிரி இருக்கணும். ரெண்டு பாதங்களுக்கு இடையில் அரை அடி இடைவெளி இருக்கணும். இடது உள்ளங்கை மட்டும் செவத்தில் வைக்கணும். வலது கை தொடையை ஒட்டி நீட்டமாக இருக்கணும். பத்து விரல உனி குதிங்கால தூக்கிங்க மேலே. அஸ்வினி முத்திரை. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. ஓஜஸ் மூச்சு. இன்னும் சத்தம் நல்லா வரணும், குக்கர் சவுண்டு மாதிரி. காலை கீழே வச்சுட்டு கையை எடுத்துக்கங்க. வந்து வஜ்ராசனத்தில் உட்காருங்க. முதல்ல முட்டிக்கால் போடுங்க. ரெண்டு உள்ளங்கையும் முன்பக்கம் வைங்க. இடதுகால் பெருவரல் கீழே, வலதுகால் பெருவரல் மேலே. குதிங்கால நல்லா அகலமாக பிரிச்சுட்டு கையை அப்படி தூக்குனீங்கன்னா கச்சின்னு பிட்டோம். அதில் கப்பன் சாசர் மாதிரி உட்காந்துக்கும். முடியலைன்றவங்க சம்மணம் போட்டே உட்காந்துக்கங்க. வீட்டில் போய் நல்லா பழகிக்கங்க. கஷ்டப்படாதீங்க. ஸ்ட்ரெயின் அண்ட் பெயின் கூடவே கூடாது. உங்களை துன்புறுத்துவதற்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. ரெண்டு முழங்காலுக்கு இடையில் ஒரு அரை அடி இடைவெளி இருக்கணும். ஐயா உட்காந்து காமிங்க. உட்காருங்க. நீங்கள் உட்காந்து செய்யுங்க. நாலு விரல் முன்பக்கம், கட்ட விரல் பின்பக்கம். நாலு விரல் முன்பக்கம், கட்ட விரல் பின்பக்கம். ஐயா கையை எப்படி வச்சுருக்காரு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வைக்கணும். இப்போ சாயந்தரம் செய்யக்கூடிய மூன்றாவது நிலை. நல்லா நிமிந்து உட்காருங்க. கண்களை மூடிக்கங்க. அஸ்வினி முத்திரை. ஒன்று
இரண்டு. கண்களை மூடிக்கம்மா. மூன்று. நான்கு. ஐந்து. ஆறு. ஏழு. எட்டு. ஒன்பது. பத்து. மூலப்பந்தம் நாக்க மடைக்கங்க, மூக்கால காய்ச்ச உறிஞ்சி எழுங்க, பல்லெடுக்குழியாக விடுங்க, உடல் பூரா பரவட்டும். மூச்சு பூரா விட்டு முடிச்சுட்டு ரெண்டு கையும் பிரித்து அப்படியே முன்பக்கம் தரையில் வைங்க, பாய் மேலே ஜம்காலத்து மேலே அப்படி வச்சு அப்புறம் காலை பிரிங்க. ஒரு அணை கொடுத்தேன்னா திடீர்னு ஃபஸ்ட்டு டைம் யாருக்காவது கால் பிடிச்சிக்க கூடாது, அதுக்காகத்தான். சரி, இப்போ அடுத்து இரவு படுக்கைக்கு முன் செய்யக்கூடிய பயிற்சி. இடது பக்கம் ஒரு கழிச்சு படுங்க, இடது கையை தலைக்கு மேலே நீட்டி வலது கையை ஊனி அப்படியே மல்லாந்த நிலைக்கு வந்துடுங்க. ரெண்டு கையும் உடம்பை ஒட்டி நீட்டமாக வச்சுருக்கணும், உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும், உடம்பை ஒட்டி கையை வைக்காமல் தனியாக கொஞ்சம் தள்ளி வைங்க. ரெண்டு காலும் லூஸாக விட்டுருங்க, கால் மேலே கால் போடக்கூடாது. எங்க அம்மா அந்த ஒரு அம்மா மட்டும் ஏசுநாதர் மாதிரி கையை விரிச்சிக்கிட்டு இருக்காங்க. உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும், உள்ளங்கை உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கணும். ஆ, இன்னும் கீழே இறக்குமா கையை? ஆ, அவ்வளோதான் சார். ரைட், இப்போ கண்களை மூடிக்கங்க. அசுனி முத்திரை. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து. மூலபந்தம் நாக்க மடைக்கிறீங்க, மூக்கால காற்றை உறிஞ்சி எழுங்க, உச்சிக்கு வரட்டும், பல்லெடுக்குழியாக விடுங்க, உடல் முழுவதும் பரவட்டும். வெரி குட், சூப்பர். ஜஸ்ட் எ மினிட் உங்கள் உடம்பவே நினச்சி பாருங்கள். ஆ, இப்போ லெஃப்ட் சைடு ஒரு கழிச்சு படுங்க, இடது கையை தலைக்கு மேலே நீட்டுங்க, வலது காலம் மடைக்கங்க, வலது கையை நெஞ்சுக்கு முன்னாடி ஜம் காலத்தில் ஊனி எழுந்து அமர்ந்து கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, ஏழு நிலை நீங்கள் செஞ்சிட்டீங்க, இன்னும் ஒரு மூன்று நிலை தெரிஞ்சுக்கணும். இப்போது இனி நீங்கள் ரெகுலர் பண்ணுறோம் இந்த பயிற்சியை வீட்டில். எப்படின்னா காலையில் அதிகாலையில் எழுந்து பழகணும், வயிற்றில் உணவு இருக்கும்போது பயிற்சி செய்யக்கூடாது. அப்படி உணவு இருக்கும்போது பயிற்சி செஞ்சோம்னா வாய் வழியாக மூச்சு விடும்போது வந்துடும். அதனால் காலையில் எழுந்த உடனே மூத்திரம் மலம் கழிக்கிற உணர்வு இருந்தால் போய் கழிச்சிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா கட்டாயப்படுத்திகிட்டு இருக்க வேண்டாம். இந்த பயிற்சியை செய்ய 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 இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸும் ரெகுலருக்கு வந்துடும். ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் விடாமல் பயிற்சியை செஞ்சு வந்தீங்கன்னா அப்படி மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கூட இயல்பாக மலம் கழிஞ்சிரும். அதுக்காக கஷ்டப்பட வேணாம், மருந்து சாப்பிட வேண்டியதில்லை. புரியுதுங்களா? அப்போது போயிட்டு வந்துட்டு கைகால் கழுவிட்டு முகம் கழுவிட்டு ஒரு விரிப்பு ஒன்று விரித்து ஒரு பாயோ துணியோ எதையோ ஒன்று விரிச்சுக்கிட்டு முதல்ல நின்று கொண்டு செய்கிறத செய்கிறோம். ரெண்டாவது வஜ்ராசனத்தில் உட்காந்து செய்கிறோம். மூணாவது படுத்துக்கொண்டு செய்கிறோம். செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு தியான பயிற்சி உடற்பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் செய்கிறீங்க. அதன் பிறகு உங்களுடைய கடமையெல்லாம் செய்கிறீங்க. இனிமேல் பாருங்கள், இந்த பயிற்சியை எடுத்த பிறகு ரெண்டு மணி நேரத்துக்கு மாங்கு மாங்குன்னு செஞ்ச வேலையெல்லாம் அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம், மிச்சம் ஒன்றரை மணி நேரம் நமக்கு இருக்குது. இன்னும் நம்ம ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறதுக்கு செயல்படுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். கடமை எல்லாம் முடித்தாச்சு, இப்போது சாப்பிட உட்காடுறோம். முதல் கவளம் சோறோ இட்லியோ தோசையோ அப்படி கையில் எடுத்து முதல் கவளத்தை அப்படி கையில் வச்சுக்கிட்டு பத்து அசுனி முத்திரை ஒரு ஓஜஸ் மூச்சு. இப்போ உணவவே நினச்சிக்கிட்டு மூச்சை விட்டுட்டு வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட்றோம். அப்புறம் வழக்கம் போல் நம்ம வாட்டுக்கு சாப்பிட்றோம், நம்முடைய கடமைகள் எல்லாம் செய்கிறோம். மீண்டும் மதியான உணவுக்கு உட்காடுறோம். அப்பையும் அதே மாதிரி ஒரு கைப்பிடியை முதல் கவளத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு பத்து அசுனி முத்திரை ஒரு ஓஜஸ் மூச்சு போட்டு அப்புறம் சாப்பிட்றோம். இப்போது இந்த உணவு அளவு குறையும். நாலு இட்லி சாப்பிட்றவங்களாம் ரெண்டு மூணு இட்லி தான், மூணு இட்லி ஆகி ரெண்டு இட்லி ஆகிரும். இப்போ உணவு அளவு குறையுதுங்கும்போது வெளியிலேருந்து வரக்கூடிய ஆற்றலையெல்லாம் உள்வாங்கக்கூடிய திறன் நமக்கு கிடைக்கிறனால நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம்.
உணவை மேக்னடைஸ் பண்ணுறோம், அதன் மூலமாக உணவில் இருக்க குற்றங்கள் நீங்கும். ஒவ்வாமை, எனக்கு இதை சாப்பிட்டா ஒத்துக்காத, அதை சாப்பிட்டா ஒத்துக்காதுன்றமே, அதெல்லாம் இல்லாமல் எந்த உணவாக இருந்தாலும் அந்த உணவு நம்ம உடம்புக்கு பொருந்தக்கூடிய அளவுக்கு நம்ம முதல்ல உணவை வந்து நம்முடைய காந்தத்தை அதில் செலுத்துகிறோம். அதையே நினச்சிக்கிட்டு செலுத்திட்டு அப்புறம் சாப்பிடுவதன் மூலமாக எல்லாமே விஞ்ஞானபூர்வமான விளக்கம், கதையே கிடையாது. சரி, மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம், நம்முடைய வேலைகளெல்லாம் செய்கிறோம். ஒரு 4 மணி 3:30 மணிக்கு டீ சாப்பிடுவோம் இல்லையா? டீ சாப்பிட்டாக்க ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் பயிற்சியை செய்யணும். திட ஆகாரமாக இருந்தால் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஆகும் டைஜஷன் சிஸ்டத்தில் அது கீழே இறங்கிறதுக்கு. அப்புறம் தான் நம்ம ஓஜஸ் மூச்சு போடணும். ஆனால் நீர் ஆகாரம், காபி, டீ, பால், சர்பத்து இந்த மாதிரி தண்ணி இப்படிலாம் குடித்தோம்னாக்க 1/2 மணி நேரம் கழித்து தான் நம்ம ஓஜஸ் மூச்சு போடணும். இல்லைனா உள்ளே போனதெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ மாலை நேரம்ங்கிறது ஒருத்தருக்கு 5 மணியாக இருக்கும், ஒருத்தருக்கு 6 மணியாக இருக்கும், ஒருத்தருக்கு 7 மணியாக சொல்ல முடியாது, அவங்கவுங்களுடைய வேலையை பொறுத்தது. எப்போ எம்டி ஸ்டமக்காக வச்சுருக்கீங்களோ அப்போ சாயந்தரம் செவுத்தில் வச்சுக்கிட்டு கையை நின்று வலது பக்கம், அதன் பிறகு இடது பக்கம், அதன் பிறகு வஜ்ராசனத்தில் உட்காந்து செஞ்சிடுறீங்க. அப்புறம் மீண்டும் இரவு உணவுக்கு உட்காரும்போது அதே மாதிரி முதல் கவளத்தை எடுத்து 10 அஸ்வினி முத்திரை போட்டு ஒரு ஓஜஸ் மூச்சு போட்டு சாப்பிட்றீங்க. அதன் பிறகு அந்த உணவு, இரவு உணவு டைஜஷன் ஆகணும், ஒரு குறைந்தது 3 மணி நேரமாவது ஆகும். எளிமையாக செரிமான ஆகக்கூடிய உணவுகள்ங்கிறது ஆவியில் வேக வச்சது, பழங்கள், காய்கறிகள், பச்சையாக சாப்பிட்றது, இதெல்லாம் 1 மணி நேரத்தில் செரிமானம் ஆயிரும். ஆனால் அசைவம், புரோட்டா, சால்னா, கீரை, நெய், வெண்ணெய், தயிர் இந்த மாதிரி ராத்திரியில் சாப்பிட்டோம்னா விடியற வரைக்கும் நமக்கு செரிமான சிஸ்டம் அது முழுமையாக வேலை முடியாது. அதுதான் சோம்பேறித்தனமாக திருப்பி திருப்பி படுத்து தூங்க சொல்லும். அப்போ நம்ம உணவுக்கு கொஞ்சம் அளவான உணவு கொஞ்சம் முன்னதாகவே சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, அப்படி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம்னா நம்மளால் நிச்சயமாக இரவு படுக்கைக்கு முன் செய்யக்கூடிய பயிற்சியை நான் படுத்துக்கிட்டு 10 அஸ்வினி முத்திரை ஒரு ஓஜஸ் மூச்சு போட்டுடுறோம், நல்லா தூங்குகிறோம் 5 மணி நேரம், அதன் பிறகு 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுறோம். நம்ம வாட்டு கிடுகிடுன்னு ஆர்வமாக விருப்பத்தோடு நம்ம கடமைகளை செய்யலாம். சரி, வெளியூருக்கு போகிறோம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு, தண்ணி ஒத்துக்கல, குளிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்குனாக்க குடிக்கிற தண்ணி பச்சை தண்ணியாக இருந்தால், காய்ச்சினதை பற்றி பேச்சே இல்லை, பச்சை தண்ணினா டம்ளரில் எடுத்து வச்சுட்டு 10 அஸ்வினி முத்திரை போட்டு ஒரு ஓஜஸ் மூச்சு போட்டு தண்ணியை குடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அந்த மூச்சு போடும்போது தண்ணியவே நினச்சிக்கிட்டு போடுறோம். அதனால் தண்ணியில் நம்ம காந்த சக்தியை பாய்ச்சிடுறதுனால நமக்கு எந்தவித ஒவ்வாமையெல்லாம் வர்றது தவிர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி குளிக்கும்போதும் பச்சை தண்ணியாக இருந்தால் ஒரு மக்கில் தண்ணி எடுத்து இப்படி கையில் வச்சுக்கிட்டு 10 அஸ்வினி முத்திரை போட்டு ஒரு ஓஜஸ் மூச்சு போடும்போது மக்கில் இருக்கிற தண்ணியவே நினச்சிக்கிட்டு ஓஜஸ் மூச்சு போட்டு அந்த தண்ணியை நமக்கு ஊற்றிக்கிட்டு அப்புறம் பரதராக குளித்தோம்னா நமக்கு எந்தவித பாதிப்புகளும் வராது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. நம்முடைய பயிற்சி முறைகளே பல வகையான உபாயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எப்பயாவது வேலை அதிகமாகி உடல் சோர்வு, மனசோர்வு வருதுங்கும்போது ஒரு 10 தடவை அஸ்வினி முத்திரை போடுங்க, திருப்பி ஒரு 10 தடவை போடுங்க, திருப்பி ஒரு இப்படி போட்டே இருந்தீங்கன்னா ஒரு 30-40 அஸ்வினி முத்திரை போடும்போது கலகலகலகலகலங்களான்னு எல்லாம் இறங்கியிருந்தா பிபி, சுகர் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் சம்பாதிக்கிற காசுக்கு மேலே ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கொடுத்துட்ருக்காங்க. பிளட்டுலேயும் சரி, மூத்திரத்துலேயும் சரி, +2 சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காயல்ப பயிற்சியை மட்டுமே விடாமல் செஞ்சு 3 மாதத்தில் நார்மலுக்கு கொண்டு வந்திருக்காங்க எத்தனையோ பேருங்க. அதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. எனவே அன்பானவர்களே, இவ்வளோ அற்புதமான பயிற்சியை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இதை செய்கிறதுல கூச்சப்படக்கூடாது. நம்ம குடும்பத்தார்கள்லாம் இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டாங்கன்னா தான் நம்ம குடும்பமே மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் என்று கூறி இந்த அளவில் அந்த சிந்தனைகளை நிறைவு செய்து கொள்வோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். சாப்பிட்ட உடனே தூங்குறவங்களால செய்ய முடியாது. அப்போ செஞ்சால் லாபம், செய்யலைன்னா லாபம் இல்லை. ஆமாம் ஆமாம். படுக்கைக்கு முன் செய்யக்கூடிய பயிற்சியை படுக்கைக்கு முன்னால் தான் செய்யணும். அப்புறம் உடல் நல்லா குறைவாக இருக்கும்போது எந்த பயிற்சியுமே நீங்கள் நம்ம பயிற்சி செய்ய வேணாம். உடற்பயிற்சியோ காயல் பயிற்சியோ எதுவுமே உடல் நல்லா குறைவாக காய்ச்சல், சளி, இருமலோ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களேன்னு பயிற்சியெல்லாம் செய்யக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் ஆயிருந்தால் எந்த பயிற்சியுமே நீங்கள் செய்யவே கூடாது. கர்ப்பம் தரிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதோட முடிஞ்சு போகலாம். இது ஃபஸ்ட் ஆக்ஷன் உங்களுக்கு. உங்கள் ஊர்லேயே இதனுடைய பிரான்ச்சஸ் மனவளக்கலை மன்றம் இருக்குது, அங்கே போய் ஆசிரியர்களை தொடர்பு வச்சிங்கன்னா. நிறைய பேர் எனக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ், லட்சக்கணக்கான பேருக்கு நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். திருமணத்துக்கு முன்னாடி வந்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணு இன்றைக்கி சரியாகவே செய்யலை, அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, புரியலையா தெரியல எனக்கு. அதே மாதிரி அந்த ஒரு அம்மாவும் அவங்களுக்கு கையவே இப்படி இப்படின்னுக்கிட்டே இருந்தாங்க.
திருமணத்துக்கு முன்னாடி இதில் உட்கார்றவங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்ம சொல்கிறது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விளையாட்டாக எடுத்துகிட்டு போயிடறாங்க. அப்புறம் திருமணம் ஆகிட்டு குழந்தை கன்சீவான பிறகு கர்ப்பமாக இருந்துட்டு எனக்கு ஃபோன் அடிப்பாங்க, ஏங்கம்மா நான் மாசமாக இருக்கேன், எந்த பயிற்சியை செய்யலாம், எதை செய்யக்கூடாது. உடனே புஸ்தகத்தை பத்திரமாக வச்சுருக்கீங்களா, அதை எடுங்க, நான் ஃபோனில் சொல்கிறத விட நீங்கள் புஸ்தகத்தை திருப்பி ரெண்டு மூணு தடவை படிச்சிங்கன்னா அதில் சரியான விளக்கம் கொடுத்துருக்குன்னு சொல்லுவேன். அதனால் இப்போ இருக்கிற நிலைக்கும் அதுக்கு பிறகு நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் போது நமக்கு இப்போ புரிஞ்சு கொள்ளாதனால அல்லது ஆர்வம் இல்லாதனால அது நமக்கு தெரியாமல் போயிடலாம். நம்ம கற்றுக்கிட்ட வித்தா வாழ்நாள் முழுவதும் பயன் தரணும். அப்போ அந்த புத்தகம் கையில் வச்சுருக்கிறத ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி திருப்பி பிரட்டி படித்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு அற்புதங்கள் அதில் இந்த பயிற்சியில் இருக்குங்கிறத நீங்கள் மேலும் மேலும் உணர்ந்து கொள்ளலாம். நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம்தான், இன்னும் அந்த புத்தகத்தில் நிறையா போட்டிருக்காங்க. மகரிஷி 60 வயது வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார், அவருக்காக ஒரு தடவை படிங்க. நான் எங்கேயோ இருந்து மெனக்கட்டை, நான் ஒரு ஹேண்டிகேப்டு, நான் ஊனமுற்ற பெண்மணி, என்னால் வந்து திண்டுக்கல்ல போய் மகரிஷிகிட்ட பழனியிலேருந்து திண்டுக்கல்ல போய் தான் காயல்பு பயிற்சி எடுக்கணும். அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக எல்லா பயிற்சியெல்லாம் கிடையாது. நாங்கள் எடுத்த காலத்தில் இப்போ போய் வஜ்ராசனத்தில் உட்காரவே என்னால் முடியல, ஏன்னா எனக்கு வலதுகால் முழங்காலேருந்து இடுப்பில் இடுப்பு வரைக்கும் எலும்பு மேலே தோல் தான் இருக்கும். வஜ்ராசனத்துலேயும் உட்கார முடியல. படுத்துக்கிட்டு செய்கிற பயிற்சியில் காலை இப்படி கிராஸ் பண்ணி இப்படி வச்சா கால் புழக்கணும், கீழே தான் வரும், என்னால் செய்யவே முடியாது. ஆனால் நான் முயற்சி பண்ணி 3 மாதத்தில் எல்லா பயிற்சியும் சாதாரணமாக எல்லார் மாதிரியே செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு கால்கள் நல்ல பலமாக, இன்றைக்கி 65 ஆகுது, எங்கேயும் போகிறேன், எந்த வித யாருடைய உதவியும் எதிர்பார்க்காமனா அந்த தன்னம்பிக்கை தைரியம் பயிற்சியை செஞ்சால் கிடைக்கும். சும்மா ஏதோ நாமளும் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போய் வீட்டில் 3/4 அடிக்கு 1/2 அடி வச்சுக்கிட்டு ஆயுத பூசை இன்றைக்கி மணி அடித்து போட்டு வச்சோம்னா பிரயோஜனம் இல்லை. பயிற்சி நம்மளுக்கு அற்புதமான பயிற்சியை மகரிஷி கொடுத்துருக்காங்க. புத்தகத்தை திருப்பி திருப்பி தயவு செஞ்சு படிங்க. வேற என்ன கேள்வி? அந்த உறுதிமொழி நீங்கள் கொடுத்தது என்ன அப்படின்னாக்கா, தயவு செஞ்சு கேளுங்க, உங்களை மாதிரி தான் நானும் அங்கே உட்காந்துட்டு உறுதிமொழி கொடுத்தேன். நீங்கள் ஒரு மனவளக்கலை ஆசிரியராக உயர்வடையும் போது நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லித்தரலாம். நீங்களே சரியாக கற்றுக்காமல் இதை என் பிள்ளைக்கு சொல்லித்தரேன், புருஷனுக்கு சொல்லித்தரேன், பொண்டாடிக்கு சொல்லித்தரேன்னு கொண்டுட்டு போய் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு முறை மாதிரி செஞ்சு ஏதாவது கஷ்டமாகி போயிடுச்சுன்னா அது நம்ம தலையில் விழுகும். அதனால் நீங்கள் ஒரு குண்டல் யோக ஆசிரியராக மேற்கொண்டு அடுத்தடுத்து நீங்கள் பயிற்சிகளில் ஈடுபட்டு நீங்கள் ஆசிரியராகுங்க. அதன் பிறகு நீங்கள் மற்றவங்களும் சொல்லித்தரலாம். ஆனால் என்ன, ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாரு மகரிஷி. கணவனோ மனைவியோ அந்த பயிற்சி எடுத்திருந்தாங்கன்னா அந்த வாழ்க்கை துணை நலம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. மன்றத்துக்கோ அல்லது இந்த மாதிரி பயிற்சி இடங்களுக்கோ வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். உடல்நிலை, தொழில் இந்த மாதிரி இருந்தாக்க பயிற்சி எடுத்துக்கிட்ட அந்த வாழ்க்கை துணைவர் ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்கணும் அண்டர்டேக்கிங். உங்களுக்கு புஸ்தகத்தில் அதையும் போட்டிருக்காங்க, உங்கள் அந்த மன்றமோ அல்லது ஆளியாருக்கோ எழுதி கொடுக்கணும். என்னால் கற்றுக்கொண்டு நான் சரியான முறையில் செய்து வரக்கூடிய இந்த காயகல்ப பயிற்சியினுடைய வாழ்க்கை துணைவராகி இன்னாருக்கு சொல்லித்தருவதற்கு அனுமதி கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன்னு எழுதி கையெழுத்து போடணும். கீழே உங்கள்கிட்ட பயிற்சி எடுத்துக்க போகிற உங்கள் வாழ்க்கை துணைவர் எழுதணும், என்னுடைய வாழ்க்கை துணையாகி இன்னாரிடமிருந்து நான் கற்றுக்கொள்ளவிருக்கும் இந்த காயகல்ப பயிற்சியோ அதன் பகுதியையோ உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனுமதியின்றி வேறு யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று என் மனதையே சாட்சியாக வைத்து உறுதி கூறிக்கொள்கிறேன். அவங்க எழுதி கையெழுத்து போட்டு ஒரு 10 ரூபா பணத்தை கட்டிட்டீங்கன்னாக்கா நீங்கள் சொல்லித்தரலாம். ஆனால் ஒரு உண்மை என்ன அப்படின்னாக்கா, ஒரு வாழ்க்கை துணை கணவனுக்கோ மனைவிக்கோ அவங்க சொல்லித்தரும்போது ஆமாம் இதெல்லாம் ஒரு பயிற்சியா அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்போ 3 மணி நேரம் நான் உங்களுக்கு இவ்வளவு விளக்கம், நம்மை பற்றிய விளக்கங்களை கொடுத்துருக்கேன், இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு, பயிற்சியை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுத்தி இருக்கு. அதுபோல் அவங்க வந்து உட்காரும் போது தான் அது முழுமை பெறும். அது என்னுடைய அனுபவம் கூட. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய பிற்பகல் 2 அமர்வுகளாக நம்ம காயகல்ப பயிற்சியை பற்றி தெரிந்து கொண்டும் செய்தும் பார்த்திருக்கிறோம். இந்த அமர்வுகளை நமக்கு மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்த பேராசிரியர் அவர்களை நம்ம எல்லாரும் வாழ்த்த போகிறோம். அப்படியே கைகளை கோர்த்து கண்களை மூடி புருவ மையத்தில் மனதை செலுத்தி கவனிக்கலாம்.